الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين أما بعد يقول الله تبارك وتعالى في محكم تنزيله العظيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புள்ள தோழர்களே, ஒரு வருடமாக இந்த இடத்தின் உரிமையை பறிகொடுத்திருந்துவிட்டு அல்லாஹு தஆலா மீண்டும் இந்த இடத்தை நமக்கு தந்திருக்கின்றான். இது இஸ்லாமிய வரலாற்றிலே ஒரு புதியதொரு நிகழ்ச்சி அல்ல. சத்திய இஸ்லாம் சரியான வழியில் போதிக்கப்படுகின்ற நேரத்திலே யாரெல்லாம் போலிகளோ அவர்களுக்கு அதை தாங்கி கொள்ள முடியாது. அதுக்கு எதிரான பிரச்சாரங்கள் செய்வதும் அதுக்கு எதிராக சூழ்ச்சிகள் செய்வதும் இன்று சர்வதேச மட்டத்திலே எல்லா இடங்களிலும் நிகழக்கூடிய ஒரு காரியமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே சிலர் தங்களது நேரங்களை காலங்களை இரவு பகலாக ஒதுக்கி போராட்டங்கள் நடத்தினார்கள். அந்த போராட்டத்திலே ஒரு சிலர் தம்மை அதற்காக அர்ப்பணமும் செய்திருந்தார்கள். அதனுடைய முடிவாக அல்லாஹு தஆலா நல்லதொரு தீர்ப்பை நமக்கு தந்திருக்கின்றார். இப்பொழுது இந்த இடம் நமக்காக தரப்பட்டது நமது சொந்த காரியங்களை நிறைவேற்றுவதற்காக அல்ல. அல்லாஹு தஆலா இந்த இடத்தை நமக்கு தந்திருப்பது அவனுடைய மார்க்கத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த இடத்தை தந்திருக்கின்றான். இந்த திஹாரி என்பது ஒரு பெரிய ஊர், பரப்பளவிலே ஒரு பெரிய ஊர். பக்கத்தில் இருக்கின்ற ஏனைய ஊர்களை விட, அதாவது கல்லலியா, அதே போல் நாம்புழுவ, காட்டோவிட்ட, இந்த ஊர்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த திஹாரி என்பது பரப்பளவிலே ஒரு பெரிய ஊர். அப்படியான இந்த பெரிய ஊருக்கு ஜாமியத் தௌஹீத் என்ற அந்த ஒரு பள்ளிவாசலிருந்து விடுக்கப்படுகின்ற அந்த அழைப்பு இருக்கின்றதே, அந்த தாவாவுடைய அந்த முயற்சி இருக்கின்றதே, அது இந்த ஊருக்கு போதாது. அதனால் ஊருக்கு மத்தியிலே இந்த மஸ்ஜித் அபுபக்கர் என்ற இந்த பள்ளிவாசல் இந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு ஒரு அழைப்பு விடுக்கக்கூடிய ஒரு மஸ்ஜிதாக, ஒரு பள்ளிவாசலாக இது அமைய வேண்டும் என்ற நல்லதொரு நீயத்தின் அடிப்படையிலே உருவாக்கப்பட்டது ஒரு இடமாகத்தான் இந்த இடம் இருக்கின்றது. அதனால் இந்த இடத்திலே நாம் கண்டிப்பாக எடுக்கக்கூடிய ஒரு முயற்சி தான், இந்த மஸ்ஜிதை சூழ இருக்கின்ற மக்கள் இந்த பள்ளிவாசல் மீது இரக்கம் கொண்டு இதனை பராமரிக்கின்ற மக்களாக மாற வேண்டும். இதனை சூழ இருக்கின்ற மக்கள் 100% இது நமது பள்ளிவாசல், இது அல்லாஹ்வுடைய மஸ்ஜிது, அல்லாஹ்வுக்காக நாம் இதை பராமரிக்க வேண்டும், இதிலே நாம் மார்க்கத்தை நிலைநாட்ட வேண்டும் என்ற ஒரு உறுதிப்பாட்டை இந்த மஸ்ஜிதை சூழ இருக்கின்ற மக்களுடைய உள்ளத்திலே அவர்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்றால்
அது நமது கையில் தான் இருக்கின்றது. ஏன்? நமது நல்ல பண்பாடுகள், அவர்களோடு நாம் பழகக்கூடிய நமது நல்ல பண்பாடான நடைமுறைகள், இதுதான் அவர்களுடைய உள்ளங்களிலே கவர்ச்சி ஏற்படுத்த வேண்டும். அவர்கள் நம்மீது கொண்ட நம்மீது இருக்கின்ற சந்தேகங்களிலிருந்து அவர்கள் விடுபட வேண்டும். மார்க்கத்துக்கு எதிராக செயல்படுவதாக எங்களை பற்றி இருக்கின்ற தப்பெண்ணம் அவருடைய உள்ளத்திலே இல்லாமல் போக வேண்டும். மறுமையை நோக்கமாக கொண்டு செயல்படுகின்றவர்களாக நாம் இருப்பதாக நம்மை பற்றி அவர்கள் நினைக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய திருப்தி ஒன்றை நோக்கமாக கொண்டு செயல்படுவதாக எங்களை பற்றி அவர்கள் ஒரு தீர்க்கமான ஒரு முடிவுக்கு வர வேண்டும், ஒரு தீர்மானத்துக்கு வர வேண்டும். அந்த ஒரு நிலைமைக்கு நாம் அவர்களுக்கு மத்தியிலே நமது நல்ல பண்பாடுகளை காட்ட வேண்டும். அவர்களோடு தெளிவாக நாம் கதைக்க வேண்டும். நமது கருத்துக்களை அவர்களுக்கு தெளிவாக சொல்ல வேண்டும். நமது நோக்கம் என்ன, நமது இலட்சியம் என்ன, நமது இலக்கு என்ன, இவைகளை எல்லாம் அவர்களுக்கு நாம் எடுத்து சொல்ல வேண்டும். அவர்களை பாதையிலே கண்டா லோகாயுத ரீதியாக அவர்களோடு பழகுகின்ற பழக்கத்தோடு மாத்திரம் அவர்களை விட்டு பிரிந்து செல்கின்ற ஒரு நிலைமை நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வாலைக்கும் அஸ்ஸலாம் என்று பிரிந்து செல்வதோ, அல்லது ஒரு மையத்து ஏற்பட்டா மையத்து வீட்டுக்கு போய் வந்து விட்டு போய் வருவதோ, அல்லது ஒரு வலிமா ஒன்று இருந்தால் அதிலே போய் பங்கெடுப்பதோ, இதோடு மாத்திரம் நாம் நிறுத்திக் கொள்ளக்கூடாது. இது துனியாவுடைய காரியங்கள். தாவாவுடைய நிலை என்னவென்று சொன்னால், அவர்களை நாம் சந்திக்க வேண்டும். அவர்கள் நோய் வாய்ப்பட்டால் அவர்களை போய் நோய் விசாரிக்க வேண்டும். அவருடைய வீடுகளுக்கு செல்ல வேண்டும். அவர்களோடு சில பொழுதுகள் உட்கார்ந்து அவர்களோடு கதைக்க வேண்டும். ஒரு அரை மணி நேரமோ, ஒரு கா மணி நேரமோ, அல்லது ஒரு மணி நேரமோ அவர்களுடைய அனுமதி பெற்று அவர்களோடு நாம் கதைக்க வேண்டும். நமது நோக்கம் என்ன, நமது குறிக்கோள் என்ன என்பவைகளை பற்றியெல்லாம் அவர்களுக்கு சொல்ல வேண்டும். இப்படியெல்லாம் நாம் இந்த முயற்சி எடுப்போம் என்று சொன்னால், இந்த மஸ்ஜிதை சூழ இருக்கின்ற மக்கள் இந்த மஸ்ஜிதை அவர்கள் ஹயாத்தாக்கின்ற மக்களாக மாறிவிடுவார்கள். இதோ பாருங்கள், இந்த சபையில் இருக்கின்ற மக்களாகிய நீங்கள் பல இடங்களிலிருந்து வந்த மக்களாகத்தான் இருக்கின்றீர்கள். இந்த பகுதியை சார்ந்த மக்கள் இங்கே வருவார்கள், வந்திருப்பார்களா இருந்தால் இங்கு உட்காருவதற்கு இடம் போதாத அளவுக்கு நெருக்கடி ஏற்பட்டிருக்கும். அனைவரும் வர வேண்டும். அனைவரும் வர வேண்டுமா இருந்தால் அது நமது கையில் தான் இருக்கின்றது. அவர்களை இங்கு அழைப்பது நமது கையில் தான் இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்திலே மக்காவிலே அவருடைய பிரச்சாரத்தை தொடங்குகின்ற நேரத்திலே விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலர் மாத்திரம்தான் அங்கே இஸ்லாத்துக்கு ஆதரவாளர்களாக இருந்தார்கள். ஆனால் மக்கா வெற்றியின் போது அங்கு இஸ்லாத்துக்குள்ளே பிரவேசித்த மக்களை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லும் போது, இதா ஜா ரசூலுல்லாஹி வல் ஃபத்ஹ் வரைத்தன்னாஸ யத்குலூன ஃபீ தீனில்லாஹி அஃவாஜா, அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வந்துவிட்டால் மக்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தினுள் பிரவேசிப்பதை, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தினுள் பிரவேசிப்பதை நீர் கண்டுகொள்வீர் என்று அல்லாஹு தஆலா சொன்னானே, அதை அன்று வரலாறு கண்டது. அன்று அந்த மக்கள் கண்டார்கள், அன்று நபி அவர்கள் கண்டார்கள், அன்று சஹாபாக்கள் கண்டார்கள். நபி அவர்களை வெட்டுவதற்கு வாளேந்தி வந்தவர்கள் எல்லாம் நபி அவர்களுக்கு முன்னால் வந்து கலிமா சொன்னார்கள். நபி அவர்களுக்கு விஷம் கொடுக்க முற்பட்டவர்கள் எல்லாம் நபி அவர்களுக்கு முன்னால் வந்து கலிமா சொன்னார்கள். நபி அவருடைய சாச்சா ஹம்சாரை எல்லாவுடைய ஈரலை சப்பி விழுங்கிய பெண்கள் எல்லாம் அங்கு இஸ்லாத்தினுள் பிரவேசிக்க கலிமா சொல்ல முன் வந்தார்கள். இப்படியெல்லாம் நடந்தது. இந்த வரலாறு நமக்கு தருகின்ற பாடம் என்ன? அல்லாஹ்வுடைய தூதரும் சஹாபாக்களும் அவர்களுடைய பிரச்சாரத்திலே அவர்கள் தொடர்ச்சியாக, அவர்கள் உறுதியாக, அவர்கள் ஈடுபட்டது தான் அந்த வளர்ச்சிக்கு காரணம். இதே போல நாமும் கூட இதிலே தொடர்ச்சியாக ஈடுபட்டால் தான் இந்த வளர்ச்சியை காணலாம். ஈடுபடவில்லை என்றால் இந்த வளர்ச்சியை காண முடியாது. ஈடுபட்டே ஆக வேண்டும். நமக்கு உறவுகள் இருக்கின்றார்கள், நமக்கு சொந்த பந்தங்கள் இருக்கின்றார்கள், நண்பர்கள் இருக்கின்றார்கள், ஊர் என்ற வகையிலே ஏற்படுகின்ற பலதரப்பட்ட உறவுடையவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களோடு நாம் நெருங்கி பழகுகின்ற போது நமது கருத்துக்களை நாம் தெளிவாக எடுத்து சொல்ல வேண்டும்.
அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையிலே நமக்கு தருகின்ற படிப்பினை பாருங்கள். திருமறை குர்ஆன் 60வது அத்தியாயத்தின் 4வது வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான், கது காணத்திலக்கும் உஸ்வத்துன் ஹசனத்துன் ஃபீ இப்ராஹீம வல்லதீன மஆஹு, இப்ராஹீமிலும் அவரோடு இருந்தவர்களிலும் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கின்றது. அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி மட்டும் சொல்லவில்லை, வல்லதீன மஆஹு அவரோடு இருந்தவர்களிலும் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கின்றது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாவாவை அவர்கள் செய்கின்ற போது அவர்களோடு இருந்தவர்கள் அவர்களுக்கு துணையாக இருந்ததாக அல்லாஹு தஆலா இங்கு சொல்லி காட்டுகின்றான். அப்படியான அந்த தாவாவிலே அவர்கள் எப்படி இருந்தார்கள், அவர்களுடைய நிலைப்பாடு எப்படி இருந்தது என்பதை திருமறை குர்ஆனிலே அல்லாஹு தஆலா வரலாறாக நமக்கு எடுத்து சொல்கின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாலிபராக இருக்கின்ற அந்த காலகட்டத்திலே, நபியாக தெரிவு செய்யப்படுவதற்கு முன்னால் இருந்த அந்த காலகட்டத்திலே சிந்திக்கக்கூடிய ஆற்றலுள்ள ஒரு இளைஞராக இருந்தார். அவர்களுக்கு அறிவுபூர்வமானவைகளை மட்டும்தான் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள், அறிவுக்கு முரணான எதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவருடைய தந்தை ஆசர் சிலை வணங்கியாகவும் அந்த சிலைகளையே அவர் செய்து மக்களுக்கு விற்பனை செய்கின்ற ஒரு வியாபாரியாகவும் இருந்தார்கள். அப்படியான அந்த ஆசருக்கு மகனாக பிறந்தவர் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த வாலிப பருவத்திலே, அந்த இளைஞனாக இருந்த அந்த காலகட்டத்திலே அவர்கள் துணிச்சலாக மக்களுக்கு மத்தியிலே தங்களுடைய கருத்துக்களை சொன்னார்கள். எப்படிப்பட்டவர் என்றால், அங்கு அந்த சிலை வணக்கத்தை அங்கு நிலைநாட்டக்கூடியவர்களாக இருந்ததிலே ஆட்சியாளர்கள் முதன்மை வகித்தார்கள். அதே போல சூரியனை வணங்குகின்ற மக்களாக அந்த மக்கள் இருந்தார்கள், சந்திரனை வணங்குகின்ற மக்களாக இருந்தார்கள், நட்சத்திரத்தை வணங்குகின்ற மக்களாக இருந்தார்கள். இப்படியெல்லாம் இருந்த அந்த மக்களுக்கு மத்தியிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துணிச்சலாக அவர்கள் இவைகளை எல்லாம் அறிவுக்கு பொருந்தாதவைகள் என்று எடுத்து சொல்ல முற்பட்டார்கள். அப்படியான நேரத்தில் தான் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு தெளிவை ஏற்படுத்துகின்றான். ஒரு நாள் அவர்கள் சிந்திக்கிறார்கள், சிந்தித்து அவர்கள் இரவு நேரத்திலே தனிமையாக இருந்து அவர்கள் ஆழ்ந்த சிந்தனையோடு வானத்தை நோக்கினார்கள். அங்கு நட்சத்திரங்களை கண்டார்கள். கண்ட உடனே நட்சத்திரம் வெகு தூரத்திலே இருக்கின்றது, அது சக்தி வாய்ந்ததாகவும் இருக்கின்றது. அதனால அந்த நட்சத்திரங்களை பார்த்து என்ன சொல்கின்றார், ஹாதா ரப்பி, இது என்னுடைய ரப்பு என்று சொன்னார். அப்படி சொல்லி விடுகின்ற நேரத்திலே பார்க்கின்றார், சூரியன் உதித்து விட்டது, நட்சத்திரங்களை காணவில்லை. இப்பொழுது என்ன சொல்கிறார், மறைந்து போகக்கூடியவை ஒரு நாளும் என்னுடைய ரப்பாக இருக்க முடியாது என்று அதை நிராகரித்து விட்டார். அடுத்த நாள் இரவும் சிந்திக்கிறார், நட்சத்திரத்தை விட பெரியதாக சந்திரன் இருக்கின்றது, சந்திரனை பார்க்கிறார். சந்திரனை கண்ட உடனே ஹாதா ரப்பி, இதுதான் என்னுடைய ரப்பு என்று சொன்னார். காலையாகின்ற போது அந்த சந்திரனும் மங்கி கொண்டு போகின்றது. அந்த நேரத்திலே அவர்கள் சூரியனை பார்க்கின்றார்கள், சூரியனுடைய அந்த ஒளியை பார்க்கின்றார்கள், அந்த கதிர்களை, கதிர்கள் விட்டு பிரகாசிக்கக்கூடிய அந்த சூரியனுடைய அந்த ஒளியை கண்டோடனே ஹாதா ரப்பி அக்பர், இதுதான் என்னுடைய ரப்பு, இதுதான் மிகப்பெரியது. அதனால சந்திரனை, நட்சத்திரத்தை விட சந்திரனை விட நல்ல பிரகாசம் உள்ள ஒன்றாக இந்த சூரியன் இருப்பதனால இதுதான் என்னுடைய பெரிய ரப்பு என்று சொல்லி அவர் சொல்ல மாலையாகின்ற நிலத்திலே சூரியன் மறைகின்றது. இப்பொழுது அவர் சிந்திக்கிறார், எப்படி சிந்திக்கிறார் தெரியுமா, இந்த நட்சத்திரங்களை இயக்கக்கூடியவனாக, சந்திரனை இயக்கக்கூடியவனாக, சூரியனை இயக்கக்கூடியவனாக இவை அனைத்தையும் படைத்த ஒருவன் இருக்கிறான். அதனால்தான் காலையிலே சூரியன் உதிக்கின்றது, மாலையிலே மறைகின்றது, சந்திரன் அப்படியே வளர்ச்சி அடைகின்றது, மீண்டும் தேய்ந்து கொண்டு போகின்றது. இந்த சந்திரனும் சூரியனும் பிரகாசிக்கின்ற நேரத்திலே நட்சத்திரத்துக்கு அங்கு ஒளி இல்லாமல் போகின்றது. இவை அனைத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஓர் இறைவன் இருக்கிறான் என்று அவர்கள் முடிவுக்கு வந்து என்ன சொன்னார்கள், இன்னி
வஜ்ஜஹத்து வஜ்ஹிய லில்லதி ஃபத்தர சமாவாத்தி வல்லர்ல ஹனீஃபம் முஸ்லிமன் வமா அன மினல் முஷ்ரிகீன் என்று அவர்கள் உடனடியாக முடிவு கூறுகின்றார்கள். அதாவது வானங்களையும் பூமியையும் படைத்து அவை அனைத்தையும் நிர்வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவன் இருக்கின்றான், அவன்பால் எனது முகத்தை நான் முற்றிலும் திருப்பி விட்டேன், நான் ஒருபோதும் இணை வைக்கக்கூடியவனாக இல்லை என்று அவர்கள் முடிவுக்கு வருகின்றார்கள். இப்பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிந்தனையோடு அல்லாஹுவை அறிந்தவர்கள்தான், அல்லாஹ்வை விளங்கி ஏற்றுக்கொண்டவர்கள்தான் என்ற இவ்வளவு விஷயங்களையும் திருமறை குர்ஆன் 6வது அத்தியாயம் சூரத்துல் அன்னாமிலே தொடர்ச்சியாக அல்லாஹு தஆலா இவைகளை நமக்கு சொல்லி காட்டுகின்றான். சகோதரர்களே, ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால் இஸ்லாம் சிந்தனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றது, அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றது. அந்த அறிவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு முன்மாதிரியாக காட்டினார்கள். அல்லாஹ் என்ன சொன்னான், கத் கானத்துலக்கும் உஸ்வத்துன் ஹசனத்துன் ஃபீ இப்ராஹிம வல்லதீன மஆஹு, இப்ராஹிமிலும் அவரோடு இருந்தவர்களிலும் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி உண்டு என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். இப்பொழுது அந்த மக்கள், அந்த சிலைகளை வணங்குகின்ற மக்களாக இருக்கின்ற அந்த மக்கள் மத்தியிலே ஒரு தனி மனிதனாக இருந்து துணிச்சலோடு அதற்கு எதிரான கருத்துக்களை சொல்ல முற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இப்படி இருக்கின்ற இந்த காலகட்டத்திலே அவர்களுடைய துணிச்சலை பாருங்கள். ஒரு தனி மனிதன், ஆட்சியாளர்கள் எல்லோரும் மிக பலமாக இருக்கின்ற அந்த காலகட்டத்திலே, ஒரு தனி மனிதனாக இருக்கின்ற அந்த காலகட்டத்திலே ஒரு திருவிழாவுடைய நாள் வருகின்றது. அந்த நாளிலே காலையிலிருந்து மாலை வரைக்கும் மைதானத்திலே களியாட்டங்கள் நடக்கும். மாலை ஆகிவிட்டால் எல்லா மக்களும் கோயிலுக்குள் நுழைந்து சிலைகளை கும்பிடுவார்கள், வணங்குவார்கள். இது அவர்களுடைய நடைமுறை. அந்த நடைமுறையின்படி காலையிலே மைதானத்துக்கு செல்ல முற்படுகின்ற போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அந்த மக்கள் அழைக்கிறார்கள். அழைக்கும் போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களை நோக்கி ஒரு பதில் சொன்னார்கள், இன்னி சக்கீம், நான் நோயாளியாக இருக்கிறேன், அதனால் நான் வர முடியாது, நீங்கள் போய் செல்லுங்கள் என்று அவர்களை அனுப்பிவிடுகின்றார். உண்மையில் நோயாளி அல்ல, அந்த மக்களிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்வதற்காக நோயாளி என்றொரு வார்த்தையை சொல்லி தப்பிக்கொள்கின்றார். அந்த மக்கள் சென்றதற்கு பின்னால அவர் ஒரு ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு வந்து கோயிலுக்குள் பிரவேசிக்கின்ற நேரத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மட்டும்தான் அங்கே இருக்கிறார்கள். அவ்வளவு மக்களும் அங்கே போய்விட்டார்கள் என்றால் இப்பொழுது பார்ப்போம், அவ்வளவு மக்களும் அங்கே சிறுக்கு வைக்கின்ற மக்கள், இந்த ஒரே ஒரு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மட்டும்தான் அங்கு ஏகத்துவவாதியாக தௌஹீதுவாதியாக அல்லாஹ் ஒருவன் என்று நம்புகின்ற ஒருவராக அவர் இருந்தார் என்பதை பார்க்கின்றோம். அவர் ஒரு ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு அவர் கோயிலுக்குள் பிரவேசித்து கோயிலுக்குள்ளே இருக்கின்ற ஒவ்வொரு சிலைகளுக்கு ஒவ்வொரு வகையான காயத்தை ஏற்படுத்துகின்றார். ஒன்றுக்கு கையை உடைக்கிறார், ஒன்றுக்கு காலையை உடைக்கிறார், ஒன்றுக்கு தலையை உடைக்கிறார், ஒன்றுக்கு மூக்கு உடைக்கிறார், ஒன்றுக்கு காதை உடைக்கிறார். இப்படி ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு வகையான காயத்தை ஏற்படுத்தினவர் பெரிய சிலைக்கு மாத்திரம் ஒன்றும் செய்யவில்லை. எதுவும் செய்யாமல் அப்படியே இருந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடைசியாக அவைகளை செய்துவிட்டு போய்விடுகிறார்கள். மக்கள் எல்லோரும் அவருடைய களியாட்டங்களை முடித்து கொண்டு கோயிலுக்குள் பிரவேசிக்கின்ற நேரத்திலே அங்கு சிலைகள் எல்லாம் காயப்படுத்தப்பட்ட காட்சியை கண்டு அதிர்ச்சி அடைகின்றார்கள். அந்த மக்கள் ஒருவருக்கொருவர் கேட்டுக்கொள்கின்றார்கள், அதிகார வர்க்கம் கேட்கின்றது, யார் இந்த காரியத்தை செய்திருப்பார் என்று கேட்டவுடனே அங்கிருக்கின்ற சில இளைஞர்கள் சொன்னார்கள், இப்ராஹிம் என்ற இளைஞர் தான் இதற்கு எதிரான கருத்து சொல்லிக் கொண்டிருந்தார், அவரை தவிர வேறு எவரும் இதை செய்திருக்க முடியாது என்று சொன்ன உடனே இப்ராஹிமை கொண்டு வாருங்கள் என்று சொல்லப்பட்டது. அவர் கொண்டு வரப்படுகின்றார். அவரை நோக்கி அங்கு அதிகார வர்க்கம் கேட்கின்றது, ஆட்சியாளர்கள் கேட்கின்றார்கள், அந்த ஃபால்த ஹாதாலி ஆலிஹத்தினா யா இப்ராஹிம், இப்ராஹிமே நீதான் இந்த காரியத்தை இந்த சிலைகளுக்கு செய்தாயா, எங்களது தெய்வங்களுக்கு இந்த காரியத்தை செய்தாயா என்று கேட்கின்ற போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கிருந்த அனைத்து மக்களையும் சிந்திக்க செய்யக்கூடிய ஒரு பதிலை சொன்னார்கள், சிந்தனையை தூண்டுகின்ற ஒரு பதிலை சொன்னார்கள்.
என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஏன் என்னிடத்தில் கேள்வி கேட்கின்றீர்கள்? காயப்பட்டிருக்கின்ற உங்களது தெய்வங்கள் இருக்கின்றனவே, அந்த தெய்வங்களையே கேளுங்கள், அவைகளுக்கு அடித்தவர் யார் என்று. அதாவது, இதோ பாருங்கள், உங்களுடைய பெரியவர் இருக்கின்றார் பாருங்கள், பெரியவர் சும்மா இருக்கிறார், அவருக்கு ஒரு காயமும் இல்லை, அடி வாங்கினவர்கள் யார் அடித்தார் என்று கேளுங்கள். அதே போல இந்த பெரியவர் இருக்கின்றாரே, பெரியவரிடத்திலே கேளுங்கள், அவர் பார்த்து கொண்டுதானே இருக்கிறார். ஒன்றோ அவர் அடித்திருக்க வேண்டும், அல்லது யாராவது ஒருவர் வந்து காயப்படுத்தியதை இந்த பெரியவர் பார்த்து கொண்டிருந்திருக்க வேண்டும், அவர் உங்களுக்கு சாட்சி சொல்ல வேண்டும் என்று மக்களை சிந்திக்க வைக்கின்றார். இந்த நேரத்திலே அங்கு ஒரு கூட்டத்தார் சிந்திக்க ஆரம்பித்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், இப்ராஹிமே, இவை பேச மாட்டாது என்பது உமக்கு தெரியும் தானே, அப்படி இருக்க இவைகளிடத்தில் கேள்வி கேட்குமாறு நீ சொல்லுகிறாயே என்று சொன்னபோது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திருப்பி கேட்கிறார்கள், அதாவது நீங்கள் யாரையெல்லாம் தெய்வம் என்று வணங்குகின்றீர்களோ அவைகளுக்கு ஏற்பட்ட காயங்களை அவைகளாலேயே உங்களுக்கு முறையிட்டு சொல்ல முடியாதவைகள், சக்தியற்றவைகளாக அவை இருக்கின்ற போது அவைகளிடத்திலேயா உங்களது தேவைகளை நீங்கள் கேட்கப் போகின்றீர்கள் என்று கேட்க அந்த மக்கள் தலை குனிந்தார்கள், வெட்கப்பட்டார்கள். இப்படியான சந்தர்ப்பத்தில் தான் அந்த மக்களை திசை திருப்புவதற்காக ஆட்சியாளர்கள் அங்கு ஒரு கருத்தை போடுகின்றார்கள். அதிகார வர்க்கம் அந்த மக்களை நோக்கி சொல்கின்றார்கள், உங்களது தெய்வங்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டுமாயிருந்தால் பெரியதோர் கிடங்கை வெட்டி நெருப்பை மூட்டி இந்த இப்ராஹிமை அந்த நெருப்பிலே எரியுங்கள், அதுதான் நீங்கள் உங்களது தெய்வங்களுக்கு செய்கின்ற மிகப்பெரிய உதவியாகும் என்று சொல்லுகின்ற நேரத்திலே அந்த மக்கள் சிந்திக்க தொடங்கிய மக்களும் தங்களுடைய சிந்தனையை வேற பக்கமாக திருப்பி விடுகின்றார்கள். இந்த நிலைமையை நாம் பார்க்கின்றோம். அதாவது எப்படி நிலைமை என்று சொன்னால், இன்னைக்கு நமக்கு தெரியும், நாம் ஏதாவது ஒரு கருத்தை சொல்லி மக்களுக்கு மத்தியில் மக்கள் சிந்திக்க ஆரம்பிக்கின்ற நேரத்தில் மக்களை திசை திருப்புவதற்காக வேறு ஏதாவது ஒன்றை கொண்டு வந்து போடுவார்கள். மக்கள் சிந்திக்க தொடங்கிட்டேன்னு சொன்னால் அந்த இடத்துல ஒரு ரெண்டு பேருக்கெல்லாம் சண்டையை மூட்டிவிடுவாங்க, ரெண்டு குடும்பங்களுக்கு சண்டையை மூட்டிவிடுவாங்க, அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து போட்டு மக்களை வேறு பக்கமாக திசை திருப்பி விடுவாங்க. அப்போ அந்த நேரத்தில் அங்க திசை திருப்பப்பட்டதின் பக்கமாக மக்கள் திரும்புவார்களே அல்லாமல் சிந்திக்க ஆரம்பிக்க மாட்டார்கள். இதே நிலை இன்று மாத்திரமல்ல, அன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்திலும் இருந்தது. அந்த அதிகார வர்க்கம் என்ன சொன்னது, உங்களது தெய்வங்களுக்கு நீங்கள் செய்கின்ற உதவி என்ன தெரியுமா, இந்த இப்ராஹிமை நெருப்பிலே போடுங்கள், பெரியதோர் நெருப்பு கிடங்கை முட்டுங்கள், அந்த நெருப்பிலே இந்த இப்ராஹிமை எரிந்து விடுங்கள் என்று அந்த மக்களுக்கு அதிகார வர்க்கம் சொன்ன உடனே அங்கு நெருப்பு மூட்டப்படுகின்றது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பிலே தூக்கி எரியப்படுகின்ற அந்த சந்தர்ப்பத்திலே நெருப்பு கிடங்கு ஓரத்திலே கொண்டு வந்து நிறுத்தப்படுகின்றார்கள். அதாவது கொள்கையிலே உறுதியாக இருக்கக்கூடிய ஒருவருக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முன்மாதிரி. அல்லாஹ் என்ன சொன்னான், கதுக்கானத்திலக்கும் உஸ்வத்துன் ஹசனத்துன் ஃபி இப்ராஹிம், இப்ராஹிமிலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி உண்டு என்று அல்லாஹ் சொன்னான் அல்லவா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பு கிடங்கு ஓரத்திலே கொண்டு வந்து நிறுத்தப்படுகின்றார்கள். அந்த நேரத்திலே அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஈமானின் உறுதியை சோதிப்பதற்காக ஜிப்ரயீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மனித உருவிலே அனுப்புகிறான். அவர்கள் வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கேட்கின்றார்கள், இப்ராஹிமே, உமக்கு நான் ஏதாவது உதவி செய்ய வேண்டுமா என்று கேட்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த இடத்திலே சொன்ன பதிலை பாருங்கள். ஏன் அந்த இடத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு மனிதன், உதவி செய்ய வந்திருக்கின்ற ஒரே ஒரு மனிதன், இவரால் எந்த உதவியும் செய்ய முடியாது என்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்ற போது உதவி கேட்பதில் அர்த்தமில்லை. என்ன பதில் சொன்னார்கள் தெரியுமா, ஹஸ்பி அல்லாஹு வனிஅமல் வக்கீல், அல்லாவே எனக்கு போதுமானவன், என்னுடைய பொறுப்பை சாட்டுவதற்கு அவனே தகுதியுடையவன், நான் உறுதியாக நம்பிக்கை வைப்பதற்கு அவனே தகுதியுடையவன், நியமல் மௌலா வனிஅமன் நசீர். அதே போல அதாவது ஒரே தலைவனாகிய இறைவனாகிய
அந்த அல்லாஹ் சிறந்தவன், அவனே எனக்கு உதவி செய்யக்கூடியவன் என்ற பதிலைத்தான் அங்கே சொன்னார்கள். உதவி வேண்டுமா என்று கேட்ட நேரத்திலும் கூட உதவியை கேட்கவில்லை. இது நமக்கு தருகின்ற பாடம் என்ன தெரியுமா? அதாவது நமக்கு ஒரு கஷ்டமோ துன்பமோ வருகின்ற அந்த நேரத்திலே கொள்கையிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த உறுதி நமக்கு சிறந்த சான்றாக, சிறந்த முன்மாதிரியாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன முடிவுக்கு வருகின்றார்கள்? எனது கொள்கையிலே நான் உறுதியாக இருக்கிறேன், நான் இந்த மக்களுக்கு சொல்லுகின்ற இந்த ஏகத்துவ கருத்தை சொல்லுவதிலே நான் உறுதியாக இருக்கிறேன். இந்த நெருப்பிலே எரியப்பட்டு நான் எரிக்கப்பட்டு நான் சாம்பலாக்கப்பட்டாலும் எனது இந்த கருத்திலே நான் ஒரு நாளும் நான் தளர்ந்து விட மாட்டேன் என்ற அந்த செய்தியைத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த இடத்திலே அவர்கள் நிலைநாட்டுகின்றார்கள். அந்த மக்களுக்கு மத்தியில் அவர்கள் அந்த இடத்திலே பகிரங்கமாக நிலைநாட்டுகின்றார்கள். நான் ஒரு நாளும் தளரமாட்டேன், நெருப்பை கண்டு அஞ்ச மாட்டேன், நான் கொள்கையிலே உறுதியாக இருப்பேன். என்னை நீங்கள் நெருப்பிலே போடுங்கள், அதற்கு நான் ஒரு நாளும் பின்தங்க மாட்டேன், ஆனால் நான் சொல்லக்கூடிய கருத்திலே ஒரு நாளும் நான் வாபஸ் வாங்க மாட்டேன், ஒரு நாளும் நான் பின்தங்க மாட்டேன் என்பதிலே அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். சகோதரர்களே, இது நமக்கு தருகின்ற பாடம் என்ன? தௌஹீதை சொல்ல ஆரம்பிக்கின்ற நேரத்திலே நமக்கெல்லாம் வந்த சோதனையின் போது அதை தூக்கி எறிந்துவிட்டு ஓடிவிட வேண்டும் என்ற ஒரு நிலைமை வந்தது. ஆனால் நமது சகோதரர்கள் ஓடவில்லை, நெஞ்சை முன்னாலே நிறுத்தி வைத்து அவர்கள் தைரியமாக துணிச்சலாக சத்தியத்துக்காக போராடினார்கள். இன்னும் சில இயக்கங்கள் உங்களுக்கு தெரியும், அந்த இயக்கங்களுக்கு மத்தியிலே மக்கள் போய் அதை எதிர்க்கின்ற நேரத்திலே கஞ்சிப்பானையை அவரை ஓட உருட உருளவிட்டு, அதாவது தின்பண்டங்கள் சோட்டீட்ஸ்கள் எல்லாம் வந்து வயலில் போகவிட்டு அவர்கள் ஓட்டம் எடுத்த ஒரு கூட்டம் நமக்கு தெரியும். அது ஒரு நாளும் நாம் ஓட்டம் எடுக்கின்றவர்கள் அல்ல, துணிச்சலாக நிற்கின்றவர்கள், விட்டு கொடுக்காமல் நிற்கின்றவர்கள், எப்பொழுதும் போராட்டத்திலே நாம் ஒரு நாளும் பின்தங்காமல் இருக்கின்றவர்கள் என்பதை நாம் நிச்சயமாக உறுதியாக காட்ட வேண்டும். அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய துணிச்சல் நமக்கு முன்மாதிரியாக இருக்கின்றது. அவர்கள் என்ன முடிவு கூறுகின்றார்கள்? உன்னால் என்ன செய்யலாம்? நெருப்பிலே போடலாம், என்னை எரிக்கலாம், அவ்வளவுதான் செய்யலாம், ஆனால் எனது கொள்கையிலே நான் ஒரு நாளும் பின்தங்க மாட்டேன் என்பதிலே உறுதியாக இருந்தார்கள். அவர்களுடைய உறுதிக்கு பின்னால் அல்லாஹு தஆலா அதே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு மொத்த உலகத்துக்கும் ஒரு முன்மாதிரியான ஒரு ஒரு நடைமுறையை அல்லாஹு தஆலா வெளிப்படுத்த வேண்டும் என்று நாடியிருந்த காரணத்தினால் அல்லாஹு தஆலா தன்னுடைய வல்லமையை, தன்னுடைய சக்தியை அங்கே வெளியே காட்டுகின்றான். அவர்கள் நெருப்பிலே எரியப்படுகின்ற நேரத்திலே அல்லாஹு தஆலா நெருப்பை நோக்கி உத்தரவிடுகின்றான், யா நாரு கூனி பர்தம் வ சலாமன் அலா இப்ராஹிம், நெருப்பே இப்ராஹிமின் மீது நீ குளிர்ச்சியாக மாறிவிடு, பாதுகாப்பாகவும் ஆகிவிடு. அல்லாஹ்வுடைய உத்தரவை பாருங்கள், இப்ராஹிம் மீது நீ குளிர்ச்சியாக மாறிவிடு, உன்னுடைய சுடுகின்ற அந்த இயற்கை தன்மையை நீ காட்டிவிடாதே, உன்னுடைய அந்த தன்மைக்கு மாத்தமாக, அந்த தன்மைக்கு எதிராக நீ குளிராக மாறிவிடு. அதே நேரத்திலே இந்த குளிர்ச்சி யாருக்கு தெரியுமா? இப்ராஹிமுக்காக மாத்திரம்தான். இப்ராஹிம் நெருப்பில் வேகவில்லை, அதனால் நான் உள்ளே நுழைந்து இப்ராஹிமை வாளால் வெட்டி அவரை கொலை செய்து விடுவேன் என்று யாராவது உள்ளே வருவான் என்றா அவனை சுட்டுடு, அவனுக்கு பாதுகாப்பு குளிர் கிடையாது. நீ குளிர்ச்சி இப்ராஹிமுக்கு மாத்திரம்தான், அதனால அவருக்கு நீ குளிர்ச்சியாகவும் ஆகிவிடு, பாதுகாப்பாகவும் ஆகிவிடு என்று அல்லாஹு தஆலா உத்தரவிட்டான். அதன் அடிப்படையிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பிலே தூக்கி எரியப்படுகின்றார்கள். ஒரு நந்தவனத்திலே, ஒரு பூந்தோப்பிலே ஒருவர் எப்படி நடமாடுவாரோ அதே போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அங்குமிங்குமாக நெருப்பிலே நடமாடுகின்ற காட்சியை அந்த மக்கள் காணக்கூடியதாக இருந்தது. சகோதரர்களே, கொள்கையிலே ஏற்பட்ட அந்த உறுதியின் காரணமாக அல்லாஹ் அவர்களை எப்படி பாதுகாத்தான் என்று பாருங்கள். இதற்காக எல்லா மக்களும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று எதிர்பார்ப்பது அல்ல, அல்லாஹ் யாரை நாடுகின்றானோ அவனை பாதுகாப்பான். உதாரணத்துக்கு
கொள்கைக்காக நாம் வெட்டப்படுவோம், கொலை செய்யப்படுவோம், காயப்படுத்தப்படுவோம், அதாவது கை கால்கள் உடைக்கப்படுவோம், அப்படியெல்லாம் நடக்கும். அதையும் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். அதாவது சுமையா ரதியல்லாஹுன்ஹா அவர்களுடைய கணவன் யாசிர் ரதியல்லாஹுன்ஹு அவர்களுடைய நிலைமை என்ன? அவர்கள் இரண்டு ஒட்டகையில் இரண்டு கயிறுகள் கட்டப்பட்டு, அந்த கயிறுகள் இரண்டிலும் இரண்டு கால்களும் கட்டப்பட்டு, இரண்டு ஒட்டகையும் இரண்டு திக்குக்கு விடப்பட்ட நேரத்திலே அவர்களுடைய உடம்பு இரண்டாக பிளக்கப்பட்ட நிலையிலே அவர்கள் உயிர் நீத்தார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். அவருடைய மனைவி சுமையா ரதியல்லாஹுன்ஹா அவர்கள் விஷம் தோய்க்கப்பட்ட ஈட்டி ஒன்று அவர்களுடைய பெண்ணுறுப்பிலே குத்தப்பட்டு வயிற்றுக்குள்ளே அது போய் அதன் மூலமாக விஷமேற்றப்பட்டு அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். இப்படி சஹாபாக்களில் நிறைய பேர் அவர்கள் தீனுக்காக மார்க்கத்துக்காக அவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் அந்த நேரத்திலே அவர்கள் கொள்கைக்காக அவர்கள் உறுதியாக இருந்தார்களே அல்லாமல் கடுகளவும் அவர்கள் விட்டு கொடுக்கவில்லை. ஹுபைப் ரதியல்லாஹுன் அவர்கள் கழுமரத்திலே ஏற்றப்பட்ட நேரத்திலே அவர்கள் கொலை செய்யப்படுவதற்காக அவர்கள் மரத்திலே ஏற்றப்படுகின்றார்கள், கழுமரத்திலே ஏற்றி தொங்க விடப்படுகின்றார்கள். அதற்கு முன்னதாக அவர்களை பார்த்து அந்த மக்காவாசிகள் கேட்ட கேள்வி, ஹுபைபே உமக்கு என்ன ஆசை இருக்கின்றது என்று கேட்டார்கள். அப்பொழுது அவர் சொன்னார், நான் எனது ரப்புக்கு இரண்டு ரக்காத்துகள் தொழ வேண்டும், அதற்கு சந்தர்ப்பம் தாருங்கள் என்ற உடனே தொழுகைக்காக சந்தர்ப்பம் கொடுக்கப்படுகின்றது. இரண்டு ரக்காத்துகள் தொழுதார்கள். இரண்டு ரக்காத்துகள் தொழுதுவிட்டு எழுந்து என்ன சொன்னார்கள் தெரியுமா? தொழுகையிலே எனக்கு இன்பம் இருக்கின்றது, அந்த இன்பத்தை நான் நீண்ட நேரமாக அனுபவிக்க ஆசைப்படுகிறேன், ஆனால் நான் சாவுக்கு பயந்துதான் எனது தொழுகையை நீட்டுகிறேன் என்ற ஒரு தப்பெண்ணம் உங்களது உள்ளங்களில் வந்துவிடும் என்பதற்காக நான் தொழுகையை நீட்டவில்லை, அதை ஓரளவு சுருக்கிக் கொண்டேன் என்று சொல்லி ஹுபைப் ரதியல்லாஹுன் அவர்கள் மௌத்துக்காக தன்னை தயார்படுத்தி முன்னே சென்றார்கள். அந்த நேரத்திலே அந்த மக்கள் ஹுபைப் ரதியல்லாஹுன் அவர்களை பார்த்து அந்த மக்காவாசிகள் கேட்கின்றார்கள், ஹுபைபே நீர் இருக்கின்ற இந்த இடத்திலே உனக்கு பதிலாக முஹம்மது கொண்டு வந்து நிறுத்தப்பட்டு நீர் விடுதலை செய்யப்படுவாயா இருந்தால் நீ விரும்புவாயா என்று கேட்க அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? எங்களது தலைவர் அல்லாஹ்வுடைய தூதருடைய மேனியிலே ஒரு முள் தைப்பதை கூட நான் விரும்ப மாட்டேன் என்று சொல்லி அவர் கொள்கையிலே உறுதியான நிலைமையிலே தன்னுடைய உயிரை நீத்தார் என்ற வரலாறை நாம் பார்க்கின்றோம். இப்படி சஹாபாக்களுடைய நிறைய வரலாறுகள் பார்க்கின்றோம். சகோதரர்களே, கொள்கையிலே நாம் எப்பொழுதும் உறுதியாக இருக்க வேண்டும். எனக்கு முன்னால் உரை நிகழ்த்திய ஷேக் ஹசன் மௌலவி அவர்கள் உங்களுக்கு எடுத்து சொன்ன நிறைய செய்திகளை சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? பிதுஅத்து பிதுஅத்து என்று நிறைய செயல்பாடுகளை விட்டு விட்டோம். ஆனால் சுன்னத்து என்று நிலைநாட்டப்பட வேண்டிய நிறைய சுன்னாக்கள் இருக்கின்றன. அவைகளை நாம் நிலைநாட்டுவதிலே, செயல்படுத்துவதிலே, நடைமுறைக்கு கொண்டு வருவதிலே நம்மிடத்திலே முயற்சி இல்லை என்று எடுத்து சொன்னார்கள் அல்லவா? இதுதான் நம்மிடத்திலே இருக்க வேண்டும். நாம் அதாவது தீமைக்கு எதிராக எப்படி போராடுகின்றோமோ அதற்கு மறுபக்கமாக நன்மைகளை நிலைநாட்டுவதிலும் நாம் பாடுபட வேண்டும். இதுதான் நமது கொள்கையிலே நாம் உறுதியாக இருப்பதற்கான அடையாளமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையிலே நமக்கு கிடைத்த முன்மாதிரியை பாருங்கள். கொள்கையிலே உறுதியாக இருந்தார்கள். அப்படி உறுதியாக இருந்ததனால ஆட்சியாளர்கள் பின்னடைவு கண்டார்களே அல்லாமல் அவர்கள் ஒரு நாளும் பின்னடைவு ஏற்படவில்லை. அந்த அளவுக்கு அல்லாஹ் அவர்களுடைய கொள்கைகளை இந்த பூமியிலே நிலைநாட்டக்கூடியவனாக அல்லாஹ் அந்த சூழ்நிலையை ஆக்கி வைத்து விட்டான். அது மாத்திரமல்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நீண்ட காலம் வாழ்ந்தார்கள். அவருடைய எதிரிகள் நீண்ட காலம் வாழ கிடைக்கவில்லை. அல்லாஹு தஆலா அவர்களுடைய காலத்தை சுருக்கி கொண்டான் என்ற வரலாறுகளை நாம் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இரண்டாவது மனைவி ஹாஜரா நாயகி அவர்களுடைய வாழ்க்கையிலும் நமக்கு சிறந்த உறுதிப்பாடுகளையும் முன்மாதிரிகளையும் அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கின்றான் என்பதை நாம் பார்க்கின்றோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய உத்தரவுப்படி ஹாஜரா நாயகியையும் அவருடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும்
மக்காவிலே கொண்டு போய் விட்டு விட்டு வருமாறு அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். அப்பொழுது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குழந்தை பருவமாக இருக்கின்றார்கள். தாயிடத்திலே தாயுடைய மார்பிலே அதாவது பாலருந்தக்கூடிய பருவத்து பிள்ளையாக அவர்கள் இருக்கின்றார்கள். அந்த நிலைமையிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனைவியையும் குழந்தையையும் அழைத்து கொண்டு போய் மக்காவிலே கொண்டு போய் இப்பொழுது காபத்துல்லா இருக்கின்ற அந்த இடத்திலே ஜம்ஜம் கிணறு இருக்கின்ற அந்த இடத்திலே அவர்களை விட்டுவிட்டு அவர்கள் திரும்புகின்றார்கள். அப்படி திரும்பி கொஞ்ச தூரம் வருகின்ற நேரத்திலே ஹாஜரா நாயகி கேட்கின்றார்கள், என்னையும் எனது குழந்தையையும் இந்த இடத்திலே தனிமையாக விட்டுவிட்டு எங்கே செல்கிறீர்கள் என்று கேட்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திரும்பி செல்லவும் இல்லை, பதிலளிக்கவும் இல்லை, அப்படியே போய்கொண்டே இருக்கிறார்கள். மீண்டும் இரண்டாவது முறையும் அதே கேள்வியை கேட்கின்றார்கள், திரும்பி பார்க்கவும் இல்லை, பதிலளிக்கவும் இல்லை. மூன்றாவது முறை ஹாஜரா நாயகிக்கு சிந்தனை வருகின்றது, அல்லாஹ்வுடைய தூதர் அல்லவா, நபி அல்லவா, அல்லாஹ்வுடைய உத்தரவு இல்லாமல் இவர் மனோ இச்சையின்படி செய்திருக்க மாட்டார், இது அல்லாஹ்வுடைய உத்தரவாக இருக்க வேண்டும் என்று சிந்தித்து மூன்றாவது கேள்வியை எப்படி கேட்டார்கள் தெரியுமா? என்னையும் எனது குழந்தையையும் இந்த இடத்திலே விட்டு செல்ல வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய உத்தரவா என்று கேட்டார்கள். அப்பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆம் என்று பதில் சொன்னார்களே அல்லாமல் திரும்பி பார்க்கவில்லை. ஏன்? மனைவியுடைய முகத்தை பார்ப்பதனாலேயோ குழந்தையுடைய முகத்தை பார்ப்பதனாலேயோ அந்த பாசம் இந்த உறுதிப்பாட்டுக்கு குறுக்கீடாக வந்துவிடக் கூடாது, இந்த உறுதிப்பாட்டை தளர்த்தி விடக் கூடாது. அதனால திரும்பி பார்க்காமல் ஆம் என்று பதில் சொல்லிவிட்டு கொஞ்ச தூரம் வந்தார்கள். அந்த இடத்திலே ஹாஜரா நாயகியும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கண்ணுக்கு தெரியாத ஒரு தூரமாக இருந்தது. அந்த இடத்துக்கு வந்துதான் அல்லாவிடத்திலே ஒரு பிரார்த்தனை செய்கின்றார்கள். அல்லாவே, உனது உத்தரவுப்படி எனது மனை எனது சந்ததியை எந்த விதமான பயிர் பச்சைகளும் இல்லாமல் புட்பூண்டுகளும் இல்லாத ஓரிடத்திலே நான் தனிமையாக விட்டுவிட்டு வருகின்றேன், அவர்களுக்கு நீதான் பாதுகாவலன் என்று அல்லாவிடத்திலே பொறுப்பு சாட்டுகின்றார்கள். இங்கே இரண்டு விதமான படிப்பினைகளை பார்க்கின்றோம். ஒன்று ஹாஜரா நாயகி மூன்றாவதாக கேட்ட கேள்வி என்ன? என்னையும் எனது குழந்தையையும் இந்த இடத்திலே விட்டு செல்ல வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய உத்தரவா என்று தான் கேட்டார்கள். அதற்கு ஆம் என்று பதில் சொன்னார்கள். இப்பொழுது ஹாஜரா நாயகியுடைய பதில் என்ன தெரியுமா? இதன் அப்படியானால் என்னுடைய ரப்பு என்னை வீணாக்க மாட்டான் என்று பதில் சொல்லிவிட்டு திருப்தி அடைந்து விடுகின்றார்கள். அதே நேரத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு உறுதியான ஒரு நிலைப்பாட்டை பாருங்கள். அவர்கள் வந்து அல்லாஹ்வின் மீது பூரணமாக நம்பிக்கை வைத்து பிரார்த்தனை புரிகின்றார்கள். அல்லாஹ்வே, உனது உத்தரவுக்கிணங்கத்தான் நான் அவர்களை விட்டு செல்கின்றேன், நீதான் அவர்களுக்கு பாதுகாவலன் என்று அந்த துஆவை அவர்கள் உறுதியாக சொல்கின்றார்கள். சொல்லிவிட்டு அவர்கள் போய்விடுகின்றார்கள். இதற்கு பின்னால் நடக்கின்ற அடுத்த நிகழ்ச்சிகளை பாருங்கள். கையிலே கொண்டு வந்த ஈத்தம்பழங்கள் சாப்பிட்டு தீர்ந்து விடுகின்றன, கொண்டு வந்த தண்ணீரும் தீர்ந்து விடுகின்றது, குடிப்பதற்கு நீர் இல்லை, சாப்பிடுவதற்கு உணவில்லை, பட்டினியோடும் தாகத்தோடும் தாயும் குழந்தையும் சிரமப்படுகின்ற இந்த நேரத்திலே தாய் சிரமப்பட்டு தண்ணீர் தேட வேண்டும் என்பதற்காக சபா மலைக்கு மேலால் ஏறி நின்று தூரத்தை யாராவது வருகின்றார்களா என்று பார்க்கின்றார்கள், எட்டி பார்க்கின்றார்கள். நாலு பக்கமும் அவர்கள் சுழட்டி சுழட்டி பார்க்கின்றார்கள், யாரும் வந்ததாக இல்லை. அங்கிருந்து அந்த மலையிலிருந்து இறங்கி அவர்கள் மர்வாவுக்கு ஓடுகின்றார்கள். சஃபாவிலிருந்து மர்வாவுக்கு ஓட்டமும் நடையுமாக போறண்டா ஒரு 6 நிமிஷம் 7 நிமிஷம் பிடிக்கும், அவ்வளவு தூரம் போகிறார்கள். ஓடி போய் மர்வாவுக்கு போய் நின்று மர்வாவிலிருந்து அதே போல சுத்த யார் யாராவது வருகின்றார்களா என்று சூழலை சுத்தி சுத்தி பார்க்கின்றார்கள், யாரும் வந்ததாக இல்லை. மீண்டும் சஃபாவுக்கு வருகின்றார்கள், மீண்டும் மர்வாவுக்கு செல்கின்றார்கள். சஃபாவிலிருந்து மர்வாவுக்கும் மர்வாவிலிருந்து சஃபாவுக்குமாக 7 முறை சென்றார்கள். 7வது முறை அவர்கள் மர்வாவிலே போய் நிற்கின்றார்கள். மர்வாவிலே நின்று அவர்கள் தனது குழந்தை வளர்த்தப்பட்ட இடத்தின் பக்கமாக அவர்கள் பார்வையை செலுத்துகின்றார்கள். அங்கு
தண்ணீரை கண்டால் வட்டமிடுகின்ற பறவைகள் வட்டமிட்டு கொண்டிருப்பதை அவர்கள் அவதானிக்கின்றார்கள். தண்ணீர் இருப்பதற்கான அடையாளம் ஒன்று தென்படுகின்றது என்பதை கண்டு வேகமாக அங்கே ஓடுகின்றார்கள். அங்கு ஓடி சென்று பார்க்கின்ற நேரத்திலே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குழந்தையை பருவத்திலே இருந்த இஸ்மாயில் நபி அவர்கள் வளர்த்தப்பட்டிருக்கின்ற இடத்துக்கு அருகிலே நீர் ஊற்றொன்று அப்படியே ஓடிக்கொண்டு வருவதை பார்க்கின்றார்கள். இந்த நீர் ஊற்றை கண்ட உடனே ஆச்சரியத்தோடு உடனடியாக அவர்கள் செய்கின்ற வேலை என்னவென்றால், அந்த தண்ணீர் ஓடிவிடக் கூடாது என்பதற்காக பக்கத்தில் இருந்த மண்ணையெல்லாம் எடுத்து எடுத்து வளைத்து ஒரு வரம்பு போடுகின்றார்கள். ஒரு கிணறு போன்ற வடிவத்திலே வளைத்து ஒரு வரம்பு போடுகின்றார்கள். வரம்பு போட்டால் அந்த வரம்புக்குள்ளே தண்ணீர் கட்டுப்பட்டு அப்படியே நிற்கிறது. அல்ல அல்ல, குறையாத தண்ணீராக அந்த தண்ணீர் இருக்கின்றது. உடனே அதிலிருந்து தண்ணீர் அருந்தினார்கள், குழந்தைக்கும் அருந்த கொடுத்தார்கள். இந்த நிகழ்ச்சியெல்லாம் நடக்கின்ற இந்த நிகழ்ச்சியெல்லாம் நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சிக்கு நமக்கு கிடைக்கின்ற முன்மாதிரி என்ன தெரியுமா? அவர்கள் கொள்கையிலே உறுதியாக இருந்தார்கள். அல்லாஹு தாலா அவர்களுக்கு தண்ணீரை கொடுத்தான். அவர்களுடைய கொள்கை என்ன? கணவனுக்கு உதவியாக, கணவனுக்கு துணையாக, கணவனுடைய செயல்பாட்டுக்கு உதவியாக அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் இந்த பாலைவனத்திலே ஓநாய்கள் நடமாடுகின்ற இந்த இடத்திலே என்னை விட்டுவிட்டு செல்கின்றீர்களா? ஒரு நாளும் என்னால் இருக்க முடியாது, நானும் உங்களோடு வந்து விடுகிறேன் என்று ஓட்டமும் நடையுமாக செல்வதுதான் பெண்களுடைய வழக்கம். ஆனா அந்த தாய் அப்படிப்பட்ட தாய் அல்ல. அந்த கணவனுக்கு வாய்த்த உறுதியான நிலைப்பாடுள்ள ஒரு தாயாக அந்த தாய் இருந்தார்கள். அந்த கணவனுக்கு வாய்த்த ஒரு உறுதியான மனைவியாக அந்த தாய் இருந்தார்கள். அவர்கள் கணவனுக்கு ஒத்துழைப்பாக இருந்தார்கள், உதவியாக இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய உத்தரவாயது, அப்படியானால் இதற்கு நான் கட்டுப்படுகிறேன் என்று அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். அந்த உறுதியின் வெளிப்பாடுதான் இந்த ஜம்ஜம் நீர் ஊற்று. இந்த ஜம்ஜம் நீர் ஊற்றை பற்றி கூட அதாவது பலவிதமான கதைகள் இருக்கின்றன. ஒரு கதை என்ன? அதாவது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் தாகத்தின் காரணமாக அவர்கள் அழுது அழுது அவருடைய கால் இரண்டுடைய அதாவது குதிகாலையும் நிலத்திலே தட்டி தட்டி இருந்தார்கள். அந்த இடத்திலிருந்து தண்ணீர் எழும்பியது என்ற ஒரு கதைதான் பரவலாக மக்களுக்கு மத்தியில் இருக்கின்ற கதை. இந்த கதை என்ன கதை தெரியுமா? வாய்க்கு வாய் பரிமாறப்படுகின்ற கதை. ஹதீஸிலிருந்து வாசித்து மக்களுக்கு சொல்லப்படுகின்ற கதை அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்த செய்திகளை மக்களுக்கு சொல்கின்ற ஒரு கதை அல்ல இந்த கதை. இந்த கதை என்ன? வாய்க்கு வாய் சொல்லப்படுகின்ற கட்டுக்கதை, ஆதாரமற்ற கதை. இந்த கதையில எந்த உண்மையும் கிடையாது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய கால் பாதம் பட்டிடத்திலிருந்து தான் தண்ணீர் எழும்பியது என்பதற்கு எந்த சான்றும் கிடையாது. அப்படியானால் இந்த நீர் ஊற்று வந்த வழி என்ன? சஹீஹுல் புகாரியிலே இந்த வரலாறை நாம் தெளிவாக காணக்கூடியதாக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹு தஆலா ஜிப்ரயீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பினார். அவர்கள் வந்து தங்களுடைய பாதத்தின் குதிகாலினால் அவர்கள் வேகமாக நிலத்திலே ஓங்கி அடித்தார்கள். இப்பொழுது ஜம்ஜம் கிணறு இருக்கின்ற இடம் இருக்கின்றதே, அந்த இடத்திலே ஜிப்ரயீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய குதிகாலினால் வேகமாக ஓங்கி அடித்தார்கள். அந்த அடியுடைய வேகம் எதுவரைக்கும் தாக்கம் செலுத்தியது என்றால், 7 பூமிக்கும் கீழால் அது தாக்கம் செலுத்தி அந்த ஊற்று 7 பூமிக்கு கீழால் இருந்து எழும்பி வருகின்ற ஊற்று. நாம 10 அடி தோண்டினா வருகின்ற கிணறு இருக்கின்றதே அந்த ஊத்து அல்ல. நாம 40 அடி தோண்டினால் தண்ணீர் வருகின்றதே அந்த ஊத்து அல்ல. நாம டீப் வெல்லுக்கு 250 அடி 300 அடி நாம் மெஷினால் அடிக்கிறோமே அந்த ஊத்து அல்ல. 7 பூமிக்கு கீழால் இருந்து வருகின்ற ஊத்து. என்ன ஆச்சரியம் தெரியுமா? அதே ஊத்துக்கு பக்கத்தில் 1000 அடி தோண்டினாலும் தண்ணீர் கிடையாது, எங்கேயுமே கிடையாது. அப்படிப்பட்ட கற்பாறைகள் உள்ள பகுதிதான் அந்த ஜம்ஜம் இருக்கின்ற அந்த பகுதி. அப்படியான அந்த இடத்திலே அல்லாஹு தஆலா தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தினான். இதிலே நாம் காணுகின்ற ஒரு படிப்பினை என்ன தெரியுமா? அதாவது
கொள்கையிலே நிலைப்பாட்டிலே உறுதியாக அந்த தாய் இருந்ததின் காரணமாக. அப்படியானால் அல்லாஹ் எங்களை வீணாக்க மாட்டான் என்ற ஒரு வார்த்தையை சொன்னார்கள் அல்லவா, அப்படியான அந்த வார்த்தையிலே அவர்களுக்கு இருந்த அந்த உறுதிப்பாடு இருக்கின்றதே, அந்த உறுதிப்பாடுதான் அந்த நீரூற்று வெளிவந்ததற்கான காரணம். உங்களுக்கு தெரியும், அதாவது இந்த சஹாபாக்கள் லைலத்துல் கத்ருடைய விஷயத்துக்காக சஹாபாக்கள் என்ன சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, யா ரசூலல்லாஹ், 400 வருடங்கள் வாழ்ந்த ஒருவர் இவ்வளவு காலமும் நல்லமல் செய்து நல்ல அவர் அல்லாவை அதிகம் நெருங்கியிருக்கின்றார், எங்களது ஆயுளோ குறுகியதாக இருக்கின்றது, எங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லையே என்று சொல்லி கவலைப்பட்ட நேரத்தில் தான் அல்லாஹு தஆலா லைலத்துல் கத்ர் என்று இரவை இறக்கினார். சஹாபாக்களுடைய அந்த கவலையால அந்த லைலத்துல் கத்ர் அவர்களுக்கு மட்டும் கிடைக்கவில்லை, அந்த சஹாபாக்களுக்கு பின்னால இந்த உலகம் இருக்கின்ற காலம் வரைக்கும் எல்லா மூமின்களுக்கும் அந்த லைலத்துல் கத்ருடைய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றான். அதே மாதிரியாக அன்று ஹாஜரா நாயகி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இரண்டு பேருடைய தாகத்தை தீர்ப்பதற்காக தற்காலிகமாக கொடுத்த ஊத்தல்லது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய மக்களும் பாலைவனத்திலே செல்லும் போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்கின்றார்கள், அல்லாவே இந்த மக்கள் தண்ணீர் கேட்கிறார்கள், அப்படியா உம்முடைய கையில் இருக்கின்ற தடியினால் அந்த கல்லில் அடியும். கல்லுண்ட என்ன, அது தொடர்ச்சியான கற்பாறை அல்ல, பாலைவனத்தில் சும்மா போட்டிருக்கிற கல். அந்த கல்லில் அடித்தார்கள், 12 ஊத்துக்கள் மிளந்தன, 12 ஊத்துக்களாலும் 12 கூட்டத்தார்களும் அவர்கள் குடித்தார்கள், குடித்து முடித்தார்கள். அந்த மக்களுடைய தேவை பூர்த்தியாகிவிட்டது. அந்த தேவை பூர்த்தியாகுவதற்கு மட்டும்தான் அது மண்ணு சல்வா என்ற ஆகாரத்தை அல்லாஹு தஆலா அந்த மக்களுடைய பட்டினி தீரும் வரைக்கும் கொடுத்தான், அதோடு அது முடிந்து விட்டது. ஆனால் இந்த ஜம்சம் அப்படி அல்ல, அன்று அவர்களுக்கு கிடைத்த அந்த ஜம்சம் அவர்கள் அருந்தினார்கள், அவர்கள் அருந்தியதோடு அது முற்று பெறவில்லை. உலகம் இருக்கின்ற வரைக்கும் எத்தனை கோடிக்கணக்கான, எத்தனை ஆயிரம் ஆயிரம் கோடிக்கணக்கான மக்கள் அருந்த விரும்பினாலும் அது வற்றாத ஊத்தாக அல்லாவினால் அது ஆக்கப்பட்டிருக்கின்றது. அப்படியான ஒரு அற்புதத்தை இந்த அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே நிலையான கண்கூடாக காணக்கூடிய ஒரு அற்புதமாக அந்த ஜம்சமை அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றான். இந்த அற்புதத்துக்கான ஒரே காரணம் அந்த ஹாஜரா நாயகியுடைய கொள்கையிலே கொண்ட உறுதி, கணவனுடைய தாவாவுக்காக கணவனுடைய தாவாவுக்காக அவர்கள் செய்த ஒத்துழைப்பு தான் அதற்கு காரணமாக ஆகியது என்பதை பார்க்கின்றோம். அல்லாஹு தஆலா என்னை ஒருபோதும் தாகத்தோடு வைக்க மாட்டான், பட்டினியோடு வைக்க மாட்டான், எனக்கு தனிமைக்கு அவன் துணையாக இருப்பான், தாகத்துக்கு தண்ணீர் தருவான், பசிக்கு உணவு தருவான் என்றெல்லாம் நம்பினார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்தான். அது மாத்திரமல்ல, அந்த இடத்திலே பெரியதோர் கிராமமாக மாறுகின்ற ஒரு நிலைமையையும் அல்லாஹு தஆலா ஆக்கி வைத்தான். பார்த்தீர்களா, அதாவது அங்கு ஒரு வியாபார கூட்டம் வருகின்றது, அந்த வியாபார கூட்டம் சபா மருவா மலைக்கு அப்பால் தூரத்தே வருகின்றது. அப்படி வருகின்ற போது நான், அதாவது பாலைவனத்தில் பயணம் செய்கின்ற மக்களுக்கு தெரியும், அதாவது தண்ணீரை கண்டால் வட்டமிடுகின்ற பறவைகள் எது என்பது அவர்களுக்கு தெரியும். அந்த ஹாஜரா நாயகி அவர்கள் இருக்கின்ற ஜம்சம் நீரூற்று இருக்கின்ற அந்த பகுதியிலே பறவைகள் வட்டமிடுகின்ற காட்சியை கண்டவுடனே அந்த வியாபாரிகளிலே ஒரு வியாபாரிகளின் தலைவர் இரண்டு பேரை பார்த்து சொல்கின்றார், நீங்கள் இரண்டு பேரும் அந்த திசைக்கு செல்லுங்கள், அந்த பக்கத்திலே தண்ணீர் இருப்பதாக நமக்கு அடையாளம் தருகின்றது, அப்படி தண்ணீர் இருக்கின்றதா என்று பார்த்து வாருங்கள் என்று அனுப்ப அந்த இரண்டு பேரும் வருகின்றார்கள். அவர்கள்தான் ஜுருஹும் கோத்திரம், அந்த கோத்திரத்தை சார்ந்த இரண்டு பேர் வந்து பார்க்கின்றார்கள், தண்ணீர் ஊற்றில் தண்ணீர் இருக்கின்றது. அந்த தண்ணீரை பார்த்துவிட்டு அவர்கள் திரும்பி சென்று தலைவரிடத்திலே நிகழ்ச்சியை சொல்கின்றார்கள். அவர்கள் எல்லோரும் வந்தார்கள், அங்கு வந்து அந்த இடத்தையும் அந்த சூழலையும் பார்த்துவிட்டு ஹாஜரா நாயகியை பார்த்து கேட்கின்றார்கள், நாங்கள் இந்த இடத்திலே தங்கிக் கொள்வதற்கு நீங்கள் இஷ்டப்படுகின்றீர்களா என்று கேட்டபோது ஹாஜரா நாயகி சொன்ன பதில் என்ன தெரியுமா, தாராளமாக நீங்கள் தங்கிக் கொள்ளலாம் பதில் சொன்னார்கள். ஆனால் இந்த ஜம்சம் கிணற்றிலே யாரும் உரிமை கொண்டாடக்கூடாது. உரிமை கொண்டாடக்கூடாது என்ற அர்த்தம் என்ன தெரியுமா, இது அல்லாஹ் தஆலா நமக்கு தந்த ஒரு நீரூற்று, இது பொதுவாக எல்லோருக்கும் உரியது, யாரும் சொந்தம் கொண்டாடக்கூடாது என்ற ஒரு கருத்தை தான் அங்கே சொன்னார்கள். அதற்கு பின்னால அந்த ஜுருஹும் கோத்திரத்தார்கள் அங்கே குடியேறுகின்றார்கள்.
அவர்கள் தங்களுடைய மீதமுள்ள ஏனைய மக்கள் எங்கெல்லாம் இருக்கின்றார்களோ அங்கெல்லாம் சென்று அவர்களையும் அழைத்து வந்து அங்கே குடியேறுகின்றார்கள். பார்த்தீர்களா? அதாவது ஒரு தாயும் ஒரு குழந்தையும் மாத்திரம் பாலைவனத்திலே விடப்பட்டு வந்த அந்த நேரத்திலே அல்லாஹ்வின் மீது பூரணமான நம்பிக்கை கொண்டு அந்த இடத்திலே அவர்கள் தரிபட்டு இருந்ததின் விளைவாக அல்லாஹு தஆலா வெளிப்படுத்திய ஆச்சரியம் என்ன? அந்த நீரூற்று வெளியாகியது, ஜம்ஜம் ஊற்று வெளியாகியது. அதற்கு பின்னால அந்த இடத்துல பெரியதோ ஒரு கிராமமாக மாறுவதற்கின்ற ஒரு சூழ்நிலையும் உருவாகியது என்பதை பார்க்கின்றோம். சகோதரர்களே, நாம் கொள்கையிலே ஆரம்ப காலத்திலே கடந்த சுமார் 20-25 வருடங்களுக்கு முன்னதாக இந்த திஹாரியிலே போராட்டம் நடத்துகின்ற நேரத்திலே நாம் சக்தி குறைந்தவர்களாக பலம் குறைந்தவர்களாக இருந்தோம். ஆனால் குறைந்த கூட்டமாக இருந்தாலும் கொள்கையிலே மிக உறுதியானவர்களாக இருந்தார்கள். அதை மாத்திரம் ஒரு நாளும் குறைத்து மதிப்பிட முடியாது. அந்த அளவுக்கு கொள்கையிலே உறுதியாக இருந்தார்கள். அன்று இருந்தவர்கள் இன்று நமக்கு முன்மாதிரியாக இருக்கின்றார்கள். அதனால இப்பொழுது இருக்கின்ற சகோதரர்கள் நமது இடங்களை பாதுகாக்க வேண்டும், நமது கொள்கையை பாதுகாக்க வேண்டும், கொள்கையிலே உறுதியாக இருக்க வேண்டும். கொள்கையிலே ஒரு நாளும் யாருக்கும் விட்டு கொடுக்கின்ற ஒரு நிலைமை வந்துவிடக் கூடாது. நாம் எப்பொழுதும் கொள்கைக்காக உயிரை விடுவோம். அதாவது சஹாபாக்கள் கொள்கைக்காக உயிரை விட்டதாக வரலாறு தான் சொல்கின்றோமா? அந்த வரலாறு நமக்கு ஏற்படட்டும். தாராளமாக நாம் அதற்கு தயார். என்றோ ஒரு நாள் மௌத்தாக போகின்றோம், அந்த மௌத்து அல்லாஹ்வுடைய பாதையிலே வரட்டும் என்ற ஒரு உறுதிப்பாடு நம்முடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும். அதனால யாரும் கொள்கையிலே விட்டு கொடுக்க கூடாது. அதாவது உங்களுக்கு தெரியும், அதாவது பிரச்சனை வருகின்ற நேரத்திலே கத்தியை காட்டுவார்கள், அச்சத்தை ஊட்டுவார்கள், உன்னை சுடுவேன் என்பார்கள், உன்னை கொலை செய்வேன் என்பார்கள், இப்படியெல்லாம் சொல்லுவார்கள். அப்படி சொல்லுகின்ற போது பின்வாங்கிவிடக் கூடாது. நான் சொல்வதற்காக கோபித்துக் கொள்ளக்கூடாது. அதாவது போட்ட அன்றிய வாபஸ் வாங்க வச்சது எதுக்காக? பயத்தை காட்டி. ஏன் பயப்படணும்? எதுக்கு பயப்படணும்? நீ யார்? நீ ஜனாதிபதியா? நீ பிரதமரா? நீ போலீஸா? நீ ராணுவமா? நீ சும்மா ஊர்ல எங்களை போல ஒரு ஆளா இருந்து கொண்டு எங்களை பயம் காட்ட நீ யார்? உன்னால் எப்படி எங்களை பயம் காட்டலும்? இந்த நாட்டில் என்ன உரிமை இந்த மஜ்லிஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் உண்டோ அதே உரிமை தான் ஏனையவர்களுக்கும் உண்டு. அவர்களுக்கு இருக்கின்ற உரிமையை விட 50% எங்களுக்கு இருப்பதாகவோ, 10% எங்களுக்கு இருப்பதாகவோ, 5% எங்களுக்கு இருப்பதாகவோ யார் நினைத்து வரக்கூடாது? இந்த நாட்டில் ஜனாதிபதிக்கு என்ன உரிமையோ அதே உரிமை தான் இந்த சபையில் உள்ள ஒவ்வொருவருக்கும் உண்டு. இந்த நாட்டில் போலீஸ் பத்திக்கு என்ன உரிமையோ, ஐஜிபிக்கு என்ன உரிமையோ அதே உரிமைதான் இந்த சபையில் உள்ள ஒவ்வொருவருக்கும் உண்டு. யாரும் பயந்து விடக் கூடாது, பின்வாங்கி விடக் கூடாது. எங்களை பயங்காட்டு யார் இவர்கள்? அதனால சளைக்க மாட்டோம். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலே நமக்கு கிடைத்த முன்மாதிரிகளை பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர் சாத் இப்னு அபி வக்காஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையிலே நமக்கு கிடைத்த முன்மாதிரியை பாருங்கள். அவருடைய தாயார் ஷிர்க்கிலே மிக பிடிவாதமான ஒரு பெண். சாதிரையெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஒரு சில தினங்கள் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அந்த தாய்க்கு தெரியாது, அந்த பெண்ணுக்கு தெரியாது. எப்படியோ தெரிய வருகின்றது. தெரிய வர வீட்டுக்கு வந்தவுடனே மகனை பார்த்து தாய் சொல்கின்றார், மகனே நீ முகம்மதுடைய கொள்கையில் இருப்பதாக கேள்விப்படுகிறேன், உடனடியாக இதை விட்டுவிட வேண்டும். அப்படி விட்டுவிட தவறினால் நான் உன்னுடைய உனக்கு எதிராக நான் ஈடுபடுவேன் என்று அச்சமூட்டுகிறார். அவர் ஒன்றும் கண்டுகொள்ளவில்லை. அவர் அப்படியே நிலைமையில் தொடர்ச்சியாக நபி அவர்களை சந்திக்க போய் வந்து கொண்டே இருக்கின்றார். நீண்ட நாளாக முயற்சி செய்து பார்த்து அந்த தாய்க்கு பயனளிக்கவில்லை. கடைசியாக அந்த தாய் மகனை பார்த்து சொல்கின்றார், மகனே நான் இன்று உறுதியான ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறேன். நீ முகம்மதுடைய கொள்கையிலிருந்து விடுபடுகின்ற வரைக்கும் நான் எதுவும் சாப்பிடவும் மாட்டேன், குடிக்கவும் மாட்டேன், பட்டினியோடு தாகத்தோடு இருந்து இப்படியே சாகப் போகிறேன் என்று சொன்னா அவர் அதையும் கணக்கெடுக்கவில்லை. அந்த தாய் சொன்னது போலவே பிடிவாதமாக சாப்பிடாம குடிக்காம ஒரு நாள் கழிந்து விட்டது. இரண்டாவது நாளும் மாலையாகிவிட்டது. மூன்றாவது நாள் இப்பொழுது தாய்க்கு இப்பொழுது மூச்சு வாங்க முடியாத அளவுக்கு கஷ்டப்படுகின்றார். இந்த நேரத்தில் சாதிரையல்லான் அவர்கள் தாயுடைய காதுக்கு பக்கத்தில் போய் த
தாய்க்கு கேட்கக்கூடிய மாதிரி சொல்லுகின்றார்கள். தாயே, அல்லாஹு தாலா ஒவ்வொருவருக்கும் இயற்கையாக ஒவ்வொரு உயிர் தான் வழங்கியிருக்கின்றார். நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அல்லாஹ் உங்களுக்கு 100 உயிர்களை தந்திருந்து 99 உயிர்களும் இதே பிடிவாதத்தில் உங்களை விட்டு பிரிந்து போய் 100வது உயிர் பிரிவதை நான் பார்த்து கொண்டிருந்தாலும் எனது கொள்கையில் நான் உறுதியாக இருப்பேன், ஒரு நாளும் உங்களுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று தாயை பார்த்து சொன்ன உடனே தாய் முடிவுக்கு வருகிற, ஆஹா, நான் வீணாக சாகுவதை தவிர செத்து மடிவதை தவிர வேறொன்று நடக்காது என்று சொல்லி அவ தண்ணியை வாங்கி குடிச்சு தன்னுடைய உண்ணாவிரதத்தை அவ முடித்து கொண்டா என்று வரலாறு சொல்கின்றது. இந்த சம்பவம் நடந்து முடிய அல்லாஹ்வுக்கு ஏற்பட்ட சந்தோஷத்தை பாருங்க. அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன் 31வது அத்தியாயத்தின் 11வது வசனம் முதல் 14வது வசனம் வரைக்கும் இந்த சம்பவத்தை சுட்டிக்காட்டி வகை இறக்கிறான். அல்லாஹ் இஸ்லான் வைன் ஜாஹதாக அலா அந்த ஷிர்கபி மாலைசலகபி இல்மன் ஃபலா துதியுஹுமா வஸாஹிபுஹுமா ஃபித் துன்யா மஅரூஃபா. எந்தவிதமான அறிவு ஞானமும் இல்லாமல் அல்லாஹ்வுக்கு எதையாவது இணை கற்பிக்குமாறு தாயும் தந்தையும் உங்களை பலவந்தப்படுத்துவார்களா இருந்தால், வற்புறுத்துவார்களா இருந்தால், ஃபலா துதியுஹுமா, அந்த இரண்டு பேருக்கும் வழிபடாதீர்கள். வஸாஹிபுஹுமா ஃபித் துன்யா மஅரூஃபா, உலக காரியங்கள் ஒத்து போங்க. உலக காரியங்கள் ஒத்து போறா, தாய்க்கு பசியா உணவு கொடுங்க, அணிவதுக்கு ஆடை இல்லையா வாங்கி கொடுங்க, நோயா மருந்து வாங்கி கொடுங்க, இருக்க இல்லறம் இல்லையா வீடு கட்டி கொடுங்க. இப்படி துனியாவுடைய தேவை எது தேவையோ அதெல்லாத்தையும் கொடுங்க, ஆனா அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்குமாறு அவர்கள் உங்களை வற்புறுத்துவார்களா இருந்தா ஒருபோதும் நீங்கள் அதற்கு வழிபடாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனை இறக்கிவிட்டான். இந்த சாத் இப்னு அபி வக்காஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த வரலாறு அல்லாஹ்விடமிருந்து வஹி வருகின்ற அளவுக்கு அவருடைய உறுதிப்பாட்டை நாம் பார்க்கின்றோம். சகோதரர்களே, இதில் தான் நமக்கு உறுதி இருக்க வேண்டும். நாம் நிலையான உறுதியான நிலைப்பாடுடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஒருபோதும் மனிதன் மனிதனுக்கு அஞ்சக்கூடாது. ஏன் அஞ்ச வேண்டும்? மனிதன் மனிதனுக்கு அஞ்ச வேண்டிய எந்த தேவையும் இல்லை. நீங்கள் துணிச்சலாக இருங்கள், தைரியமாக இருங்கள். அதனால கொள்கையில் உறுதியாக இருக்க வேண்டும். கொள்கையில் ஒரு நாளும் விட்டு கொடுக்க கூடாது. நாம் யாருக்கும் பயந்து நம்முடைய கொள்கையிலே நாம் தளர்ந்து விடக்கூடாது. அதனால் நாம் தௌஹீதிலே உறுதியாக இருக்க வேண்டும். கொள்கையை நிலைநாட்டுவதிலே உறுதியாக இருக்க வேண்டும். சுன்னாவை நிலைநாட்டுவதிலே உறுதியாக இருக்க வேண்டும். பிதுஅத்தை விடுவதிலே உறுதியாக இருக்க வேண்டும். இறுதியாக சகோதரர்களே, உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு நல்லொரு முக்கியமான சில அறிவுரைகள் என்னவென்று சொன்னால், நாம் பிறருக்கு நமது செய்திகளை நாம் பண்பாட்டோடு சொல்ல வேண்டும், அன்பாக சொல்ல வேண்டும், இரக்கமாக சொல்ல வேண்டும். நாம் கடுகடுப்பாக நடந்து கொள்ளக்கூடாது. அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து என்ன சொல்லுகின்றான், நபியே, நீர் இவர்களோடு கடுகடுப்பாக நடந்து கொள்வாயிராயிருந்தால், நீ கடுகடுப்பாக நடந்து கொண்டா இவர்கள் உம்மை விட்டு விரண்டோடி இருப்பார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அதனால அந்த நபி அவர்கள் நமக்கு காட்டி தந்த அந்த நல்ல பண்பாட்டை அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். இன்னக்க லஅலா குலுக்கின் அலீம், நீர் மகத்தான குணசீலராக இருக்கின்றீர் என்று அல்லாஹ் நபியை பார்த்து சொல்லி காட்டினான். நம்மிடத்திலே நல்ல பண்பாடு இருக்க வேண்டும், நல்ல இரக்க சுபாவம் இருக்க வேண்டும், மக்களோடு அன்பாக பழகுகின்ற நம்முடைய பழக்க வழக்கங்கள் இருக்க வேண்டும். அந்த நடைமுறைதான் பிறரை இஸ்லாத்தின்பால் கவரச் செய்யக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும், நமது கொள்கையின்பால் கவரச் செய்யக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். அதனால நாம் ஒரு நாளும் நாம் மார்க்கத்துக்காக நாம் நமது உயிரை அர்ப்பணிப்பதற்கு தயாராக இருக்கிறோமே அல்லாமல் கொள்கையை விட்டு கொடுப்பதற்கு எந்த நிமிடத்திலும் நான் தயாராக மாட்டேன் என்ற ஒரு முக்கியமான ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்லி வைக்க விரும்புகின்றேன். அது மாத்திரமல்ல சகோதரர்களே, இன்னும் ஒரு செய்தியை சொல்ல வேண்டும். அதாவது, நாம் கொள்கையில் எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கின்றோமோ அதே உறுதி நமது பிள்ளைகளிடத்திலும் இருக்க வேண்டும். இன்று நாம் எந்த அளவுக்கு நமது மக்கள் பலகீனமாக இருக்கிறார்கள் என்று சொன்னால், இன்னைக்கு கடந்த காலத்தில் தௌஹீதை ஏற்றுக்கொண்டதுனால கொள்கையை அவர்கள் மனதளவில் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், வார்த்தை அளவில் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள், நடைமுறை அளவில் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் வீட்டுக்குள்ளே கொள்கை இல்லை. காரணம் என்ன?
மனைவியிடத்திலே தாவாவுடைய எண்ணம் இல்லை. மனைவி பயானுக்கு வருகின்ற ஒரு நடைமுறை மனைவியிடத்திலே இல்லை. தாவாவுடைய நிகழ்ச்சிகள் நடைபெற்றால் மனைவி வருவதில்லை. ஏன்? மனைவிக்கு கணவன் அதை ஆர்வப்படுத்தாமல் இருப்பது எனக்கு காரணம். அது மாத்திரமல்ல, வீட்டில் இருக்கின்ற பிள்ளைகள் இருக்கின்றார்கள், பிள்ளைகள் அவர்கள் ஒருபோதும் மஸ்ஜிதுக்கு ஜமாத்து தொழுகைக்கு வருகின்ற பிள்ளைகளாக இல்லை. அது மாத்திரமல்ல, ஏதாவது பயான் நிகழ்ச்சிகள் நடைபெறுமாயிருந்தா அந்த நிகழ்ச்சிகளில் அந்த பிள்ளைகள் பங்கெடுக்க மாட்டார்கள். அந்த பிள்ளைகளுக்கு அந்த பெற்றோர்கள் கொடுக்கின்ற சலுகை என்ன தெரியுமா? அவன் கிளாஸுக்கு போக வேண்டும், அவன் டியூஷனுக்கு போக வேண்டும், அவனுக்கு இதுக்கெல்லாம் வருவதற்கு நேரமில்லை என்று சொல்லி 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 அந்த பிள்ளைகளை இது போன்ற நிகழ்ச்சிகளிலிருந்து தூரப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதனால் நடப்பது என்ன தெரியுமா? அதாவது இந்த காகத்தில் கூட்டுள்ளுக்கு குயில் வந்து முட்டை விட்டுட்டு போகுது. கடைசியாக அந்த குஞ்சு பொறிக்கிற வரைக்கும் இது காக குஞ்சா அல்லது குயில் குஞ்சா என்பது தெரியாது என்ற நிலைமைக்குத்தான் இன்று நமது பிள்ளைகளை வேறு வேறு இயக்கங்களை சார்ந்தவர்களெல்லாம் வந்து மூளை சலவை செய்து அவர்களை அழைத்து கொண்டு செல்கின்றார்கள். நாளடைவிலே வாப்பா தீவிரவாதி என்று மகன் சொல்லுகின்றார், வாப்பா தீவிரவாதி என்று மகள் சொல்லுகின்றாள், வாப்பாவுக்கு மார்க்கம் தெரியாது என்று மகள் சொல்லுகின்றாள், மகள் வேறு இயக்கமாக மாறிவிடுகின்றாள், மகன் வேறு இயக்கமாக மாறிவிடுகின்றான். இந்த நிலைமையை நாம் இன்று காணக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த நிலைமை வரக்கூடாது. பிள்ளைகளை சிறுபருவத்திலிருந்து அவர்களை பக்குவமாக வளர்த்திருக்கின்ற கடமை நமக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால் சிறு பருவத்திலிருந்தே அந்த பிள்ளைகளை நம்மோடு சேர்ந்து ஜமாத்து தொழுகைக்கு போய் தொழுகின்ற பிள்ளைகளாக ஆக்கிவிட வேண்டும். நாம் செல்லுகின்ற பயான் நிகழ்ச்சிகளுக்கு பிள்ளைகளையும் அழைத்து செல்லக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபையிலே நடைபெறுகின்ற ஒரு நிகழ்ச்சியை பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து மூமின்களுடைய ஈமானுடைய உறுதிக்கு ஒரு உதாரணமாக இந்த அரபு நாட்டிலே ஒரு மரம் இருக்கின்றது, அது என்ன மரம் என்று கேள்வி கேட்கின்றார்கள். சஹாபாக்கள் ஆளுக்கால் முகத்தை பார்த்து கொண்டார்கள், யாரும் பதில் சொல்லவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே பதில் சொன்னார்கள், அது ஈத்தம் மரம் என்று சொன்னார்கள். சபை கலைந்து வீட்டுக்கு போய்கொண்டிருக்கிற நேரத்திலே உமர் ரலியல்லாஹுடைய மகன் அப்துல்லா உமர் ரலியல்லாஹுவை பார்த்து சொல்கின்றார்கள், யார் ரசூல், எனது தந்தையே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட கேள்விக்கு அதுதான் பதில் என்பது எனக்கு தெரியும். ஆனால் என்னை விட வயதில் மூத்தவர்கள் சபையில் இருந்தார்கள், அதனால் நான் பதில் சொல்ல முந்திக்கொள்ளவில்லை என்று சொன்னார்கள். இந்த சம்பவத்திலே நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை என்னவென்றால், தந்தை சபையிலே இருக்கும்போது மகனையும் பக்கத்திலே அமர வைத்திருந்தார், உட்கார வைத்திருந்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம். சஹாபாக்கள் அப்படித்தான். சஹாபாக்கள் சபையிலே அமரும் போது பிள்ளைகளையும் சேர்த்து கொண்டுதான் சபையிலே அமர்வார்கள். ஆனால் நாம் எப்படி வீட்டிலிருந்து வருவோம், பிள்ளை வீட்டில் விளையாடி கொண்டிருக்கும், நாம் பயானுக்கு வருவோம், அந்த பிள்ளை வரமாட்டாது. ஜமாத்து தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு நாம் வருவோம், பிள்ளை வீட்டில் விளையாடி கொண்டிருக்கும், ஆனால் நாம் பிள்ளை அழைத்து கொண்டு வரமாட்டோம். இந்த நிலைமை முற்றிலும் மாற்றி அமைக்கப்பட வேண்டும். சகோதரர்களே, கொள்கையிலே நாம் உறுதியாக இருப்போம் என்றால் இந்த கொள்கையிலே நமது பிள்ளைகளும் உறுதியாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை உருவாக்கி கொள்ள வேண்டுமாயிருந்தால் இன்றிலிருந்தே ஒவ்வொருவரும் தங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும். பிள்ளைகளை உறுதியான ஒரு நிலைப்பாட்டுக்கு கொண்டு வருகின்ற முயற்சியிலே ஈடுபட வேண்டும். அவர்களை கூடவே அழைத்து வர வேண்டும், பயானுகளுக்கு அழைத்து வர வேண்டும், தொழுகைக்கு அழைத்து வர வேண்டும். எங்கேயாவது இஜ்திமாக்கள் நடைபெறுகின்றது என்று சொன்னால் அந்த இஜ்திமாவுக்கு நாம மாத்திரம் தனிமையாக போகக்கூடாது, குழந்தையையும் கூடவே அழைத்து சென்று அவர்களை அதிலே அவர்கள் சம்பந்தப்படுத்தி அவர்களுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும். இப்படியான ஒரு நடைமுறையை நாம் ஏற்படுத்தி கொள்ள முயற்சிய வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புள்ள தோழர்களே, இந்த மஸ்ஜிது ஹயாத்தாக்கப்பட வேண்டும். இந்த மஸ்ஜிதிலே இன்று வைக்கின்ற இந்த நிகழ்ச்சியோடு நிகழ்ச்சிகள் முடிந்துவிடக்கூடாது, இந்த நிகழ்ச்சிகள் தொடர வேண்டும். ஆக குறைந்தது மாதத்தில் ஒரு நிகழ்ச்சியாவது கம்பஹா மாவட்டத்தில் இருக்கின்ற அனைவரையும் ஒன்று சேர்த்து நிகழ்ச்சிகளை நாம் நடத்த வேண்டும். ஆண்களுக்கான நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவது போலவே பெண்களுக்கான நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, இங்கு குர்ஆன் விளக்கம், ஹதீஸ் விளக்கம், ஃபிக்ஹு விளக்கம் என்ற பல வகுப்புகள் இங்கே வைக்கப்பட வேண்டும். துஆ செய்யுங்கள், இன்ஷா அல்லாஹ் மேல்மாடியையும் அவசரமாக கட்டி இங்கு பலவிதமான வகுப்புகள் இங்கே வைப்பதற்கான
முயற்சியிலே ஈடுபட வேண்டும். இனிமேல் இந்த இடத்தை விட்டு கொடுக்கின்ற ஒரு நிலைமை ஒருபோதும் ஏற்பட மாட்டாது. அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். அல்லாஹ்வுடைய உதவியோடு நாம் இந்த இடத்தை பாதுகாக்கின்ற முயற்சியிலே ஈடுபடுவோம். இந்த இடம் நமக்கு கிடைத்ததுக்காக நாம் பெருமை அடிக்க மாட்டோம். அல்லாஹ்வை புகழுவோம், அவனை துதிப்போம், அவனை தஸ்பீ செய்வோம், அவனை தஹ்மீது செய்வோம். அதனால் அவன்தான் நமக்கு இந்த உதவியை செய்தான். எதிர்காலத்திலே இந்த திஹாரி முழுவதிலும் யார் யாரெல்லாம் நம்மீது கோபம் கொண்டவர்களாக வெறுப்புடையவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் எல்லோரும் நமது அன்புக்குரியவர்களாக, நண்பர்களாக, நேசர்களாக மாறுகின்ற முயற்சியிலே நாம் எல்லோரும் ஈடுபட வேண்டும். அந்த முயற்சிக்காக நாம் எல்லோரும் நம்முடைய இரவு பகலை நாம் அதற்காக ஈடுபடுத்தி நாம் கட்டாயமாக அதிலே ஈடுபட வேண்டும். கட்டாய இந்த ஊரில் இருக்கின்ற அனைவரும் நமது சகோதரர்கள். நமது இஸ்லாம் என்ற அந்த தீனுல் இஸ்லாம் என்ற மார்க்கத்தின் அடிப்படையிலே அனைவரும் நமக்கு சகோதரர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் அனைவரையும் நாம் நேசிக்கின்றோம். நம்மை ஏசுகின்றவர்களை நேசிக்கின்றோம், நம்மை திட்டுகின்றவர்களை நேசிக்கின்றோம், நம்மை அடிக்கின்றவர்களை நேசிக்கின்றோம், நமக்கு எதிராக வழக்காடுகின்றவர்களை நேசிக்கின்றோம். இதுதான் நமது நல்ல பண்பாக இருக்க வேண்டும். வல்ல ரஹ்மான் என்னையும் உங்களையும் அத்தகைய நல்லவர்கள் கூட்டத்திலே ஆக்கியருள்வானாக. வா ஆகிர தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நஹ்மது நுஸல்லி அலா ரசூலில் கரீம், அம்மாபாத். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய அருளினால் இன்றைய நாளிலே இறைவனுடைய இந்த மாளிகையில் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சொன்ன அடிப்படையில் ஒரு மார்க்க நிகழ்ச்சியை நாங்கள் அரங்கேற்றி அது இனிமையிலே இனிதாக நிறைவடைந்திருக்கிறது. அதற்காக முதல் கண் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தி கொண்டு இதிலே இன்றைக்கு நாம் இந்த இடத்திலே சுமார் 10-12 வருடங்கள் இறைவனுடைய வேதத்தையும் இறை தூதருடைய சுன்னாவையும் சொல்லி கொண்டிருந்த அந்த நேரத்தில் அது இடைநிறுத்தப்பட்டு இறைவனையும் இறை தூதருடைய சுன்னாவையும் சரியாக புரிந்து கொள்ளாத மக்களினால் இது ஏதோ ஒரு ஃபத்ஹு மக்கா வெற்றி கொள்ளப்பட்டதைப் போல அவர்கள் நினைத்து இந்த பள்ளி வாயிலிலே பிதாத்துக்களையும் அனாச்சாரங்களையும் ஷிருக்கான காரியங்களையும் அவர்கள் சந்தோஷமாக அரங்கேற்றினார்கள். அதற்காக வேண்டி திஹாரியிலே உள்ள மக்கள், குறிப்பாக இலங்கை திருநாட்டிலே வாழுகிற எல்லா மக்களும் கவலைகளும் கண்ணீர்களும் சிந்தி அதற்காக பொருளாதாரத்தை செலவழித்து மீண்டும் இறைவனுடைய இந்த மாளிகை அவனுடைய தூய்மையான கொள்கையை சொல்லுகிற ஒரு இடமாக வர வேண்டும் என்பதற்காக நோன்பு பிடித்தவர்கள் இருக்கிறார்கள், பிரார்த்தனை செய்தவர்கள் இருக்கிறார்கள், சுஜூதிலே அழுதவர்கள் இருக்கிறார்கள், தன்னால் முடிந்த பொருளாதாரத்தை செலவழித்தவர்கள் இருக்கிறார்கள், கூலி வேலை செய்யக்கூடியவர்கள் கஷ்டப்பட்டு இந்த பள்ளி வாசலை எங்களுக்கு மீண்டும் தந்துவிட வேண்டும் என்பதற்காக பொருளாதாரத்தை செலவழித்த சகோதரர்கள் இருக்கிறார்கள். அதே போன்று பல நிறுவனங்கள் இருக்கிறது. அவர்கள் எல்லோருக்குமே இந்த நேரத்தில் அல்லாஹுடைய அருளும் அன்பும் கிடைக்க வேண்டும் என்ற அந்த நன்றியை கூறிக்கொள்வதோடு இன்ஷா அல்லாஹ் இது போன்ற நிகழ்ச்சிகள் மென்மேலும் செய்யப்பட வேண்டும். இதிலே ஒன்றை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எம்மளை எதிர்த்த மக்களுக்கு நிச்சயமாக நன்றி செல்ல வேண்டிய கடமையும் கடைப்பாடும் இருக்கிறது. நமக்கு எதிராக வழக்கு தொடுத்த மக்களுக்கு நன்றி சொல்ல வேண்டிய கடமையும் கடைப்பாடும் இருக்கிறது. காரணம் அஜபல்லி அம்ரில் முஃமின் லைஸ தாலிகல் அஹதின் இல்லல் முஃமின். மூமினுடைய வாழ்க்கை ஆச்சரியமானது. அந்த ஆச்சரியத்தை வேறு யாருடைய வாழ்க்கையிலும் காண முடியாது. நலவு நடந்தாலும் நல்லதுதான், கெடுதி நடந்தாலும் மூமினுக்கு நல்லதுதான். அல்லாஹு தஆலா எங்களை அறியாமல் 10-12 வருஷமாக இருந்த இந்த பள்ளிவாசலில் திடீர் என்று ஒரு வருஷமாக ஏதோ ஒரு இறைவன் விரும்பாத காரியத்தை உண்டாக்கி திஹாரியிலே வாழக்கூடிய கொள்கை சகோதரருடைய உள்ளத்தை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒன்றிணைத்திருக்கிறான். கொள்கைக்காக கஷ்டப்படக்கூடிய மக்களாக அல்லாஹ் எங்களை பொருந்திருக்கிறான். எங்களிடத்தில் இருக்குகின்ற கசப்பான கரடு முரடான எண்ணங்களை அல்லாஹு தஆலா களைந்து வைத்திருக்கிறான் என்றால் அதற்காக இந்த திஹாரியிலே எங்களை எதிர்த்து வழக்காடக்கூடிய மக்களுக்கு நாங்கள் ஒரு வகையில் என்ன செய்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். அதே போன்று இன்னும் ஒன்றையும் புரிந்து கொள்ள வேண்டும். திஹாரியிலே வாழுகிற மக்கள் எங்களை எதிர்த்தவர்கள் அபூஜகுலோ உத்துபாவோ ஷைபாவோ ஃபிரௌனோ அல்ல. மார்க்கத்தை தெரியாமல் எதிர்த்தார்கள். இன்ஷா அல்லாஹ்
அவர்களுக்காகத்தான் நாங்கள் தாவா செய்ய இருக்கிறோம். அதற்காக வேண்டித்தான் இந்த இடத்தை நாங்கள் போராடி பெற்றிருக்கிறோம், வழக்காடி இருக்கிறோம். இன்ஷா அல்லா, இன்ஷா அல்லா, மிக விரைவில் அல்லாஹ் நாடினால் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகனுக்கு அல்லாஹு தஆலா ஹிதாயத்தை கொடுக்கவில்லை, அவருடைய மனைவிக்கு அல்லாஹு தஆலா ஹிதாயத்தை கொடுக்கவில்லை. லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவியை அல்லாஹ் நரகவாதி என்று சொல்கிறான், நூஹ் நபியுடைய மனைவியை அல்லாஹ் நரகவாதி என்று சொல்கிறான், நூஹ் நபி பெத்தெடுத்த பிள்ளையை அல்லாஹ் நரகவாதி என்று சொல்கிறான். அப்படியாக நபிமார்களுடைய பிள்ளைகளுக்கு அல்லாஹ் கொடுக்காத பாக்கியத்தை எங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறானாக இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ், நாம் நிறையவே அல்லாஹுக்கு நன்றி சொல்ல வேண்டிய கடமையும் கடைப்பாடும் இருக்கிறது. அதனால் எங்களை எதிர்த்த மக்களுக்காக பதுவா செய்து விடாமல் அல்லாஹ்வுடைய தூதர் தாயிஃபிலே ஒரு பிரார்த்தனை செய்தார்களே, அழித்து விடட்டுமா என்று கேட்டபோது ரசூலுல்லாஹ் அல்லாஹ்விடத்திலே ஒரு செய்தியை சொன்னார்களே, யா அல்லாஹ், அழித்து விட வேண்டாம், இவர்களை அழித்து விட்டால் இதோடு இது முடிந்துவிடும், இவர்களை அழிக்க வேண்டாம், இவர்களுக்கு பின்னால் வருகிற சந்ததிகள் இன்ஷா அல்லாஹ் இதை புரிந்து கொள்வார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு சொன்னார்கள். ஒருவேளை இந்த மக்களை எதிர்ப்பதற்கும் அடிப்பதற்கும் தாக்குவதற்கும் காரணமாக இருப்பது ஒருவேளை என்னிலுள்ள பலவீனமோ அல்லது நான் தாவா செய்த முறையில் ஏதாவது எனக்கு அந்த தாவாவுடைய சரியான மெதட் தெரியாமல் இருந்துச்சோ, யா அல்லாஹ் தெரியாது, அதனால் இந்த மக்களை நீ எதுவுமே செய்து விடாதே என்றார்கள். அப்படித்தான் நாங்களும் பார்க்க வேண்டும், யா அல்லாஹ், தாவாவுடைய தந்திரம் எனக்கு போதாமல் இருக்கலாம், உன்னை சொன்ன விதம் எனக்கு தெரியாமல் இருக்கலாம், அதனால் இந்த மக்கள் என்னை அடிக்க வந்திருக்கிறார்கள், ஏச வந்திருக்கிறார்கள், நீ அவர்களை அழித்து விடாதே என்றார்கள். அதே போன்றுதான் இந்த மக்களுக்கு நாம் தாவா செய்தது போதாமல் இருக்கலாம், இந்த மக்களுக்கு சத்தியத்தை சொன்னது காணாமல் இருக்கலாம், அதனால் அவர்கள் சத்தியம் என்று தெரியாமல் எங்களை எதுக்க வந்திருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் அவர்களுடைய ஹிதாயத்துக்காக, அவர்களுடைய இந்த உலகத்தில் இஸ்லாத்தை சரியாக தெரிந்து அறிந்து வாழ வேண்டும் என்பதற்காக நானும் நீங்களும் அவர்களுக்கு பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பதை மறந்து விடாமல், இதற்காக வேண்டி நோன்பு பிடித்த, பிரார்த்தனை செய்த, பொருளாதாரத்தை செலவழித்த, கவலைப்பட்ட அத்துணை சகோதர சகோதரிக்கும் அல்லாஹுடைய அருளும் அன்பும் உண்டாக வேண்டும் என்று இந்த நேரத்தில் பிரார்த்தனை செய்வதோடு இன்றைய நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இரண்டு சிறப்புரை ஆற்றிய சகோதரர் மௌலவி அஷேக் ஹசன் ஃபாரிஸ் மதனி அவர்களுக்கும், அதே போன்று எல்லோருக்கும் அறிமுகமான, நீண்ட காலமாக தாவா களத்தில் சளைக்காமல் தெளிவோடும் தைரியத்தோடும் இன்றைக்கும் தாவா பிரச்சாரத்துக்கு தன்னை அர்ப்பணித்து பிரச்சார பணியில மிக இஷ்டோங்காக தாவா செய்யக்கூடிய மரியாதைக்கும் பாசத்துக்கும் உரிய அஷேக் அப்துல் வதூத் ஜிஃப்ரி அவர்களுக்கும் நன்றி சொல்வதோடு இந்த இடத்தில் கால நேரங்களையெல்லாம் ஒதுக்கி இந்த இடத்திலே வந்து கலந்து கொண்ட அத்துணை சகோதரர்களுக்கும் நன்றியை கூறுவதோடு இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு முறை இந்த இடத்தில் நிகழ்ச்சி நடக்கப்படுமாக இருந்தால் இதுவும் எமது பள்ளிதான், திஹாரி மெயின் ரோட்டில் இருக்கக்கூடிய பெரிய பள்ளிவாசலும், எங்களுடைய திஹாரிய பெரிய பள்ளிவாசல் ஜாமி உத் தௌஹீதும் அதுவும் எங்களுடைய பள்ளிவாசல் தான். எப்படி எமக்கு இரண்டு கண்கள் முகத்தில் இருந்தால் அந்த இரண்டு கண்களும் பெருமதியாக தெரிகிறதோ, ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், இன்றையிலிருந்து இன்ஷா அல்லாஹ் என்னுடைய ஒரு கண் திஹாரிய பெரிய பள்ளிவாசல், அடுத்த கண் இன்ஷா அல்லாஹ் ஜாமி அபிபக்கர், இந்த இரண்டு கண்ணில் ஒன்றுக்கு பழுது வந்தாலும் அது எனக்கு பழுது வந்ததை போல என்று அந்த பள்ளியை நாம் பெரிய பள்ளியாக பிரகடனப்படுத்தி அந்த பள்ளிக்கு கீழால் இன்ஷா அல்லாஹ் திகாரியில இருக்கிற இந்த பள்ளிவாசல், அதே போன்று ஹிஜ்ரா மாவட்டத்தில் இருக்கிற பள்ளிவாசல், அதுவெல்லாம் எங்களுடைய கண்களும் இதயங்களும் போன்று என்று என்றைக்குமே இந்த தாவா பிரச்சாரத்தில் நீங்கள் எல்லோருமே இணைந்து செயற்பட வேண்டும். அதற்காக இறைவன் உங்களுக்கு அருளும் அன்பையும் காட்ட வேண்டும். வந்து கலந்து கொண்ட அத்துணை பேருக்கும் அல்லாஹுடைய அருளும் அன்பும் கிடைக்க வேண்டும் என்று நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாஹர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. سبحانك اللهم وبحمدك اشهد طولنا سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك.